choose the correct word to complete the sentence. Choose the correct word to complete the sentence. இது 2012 டெட்ல கேட்ட க்வெஸ்சன். ஆப்ஷன் ஏ க்வெஸ்சன் சொல்லிறேன். தேர் இஸ் வெரி டாஷ் போடுங்க. பெட்ரோல் தேர் இஸ் வெரி டாஷ் பெட்ரோல் இன் த கார். கார்ல பெட்ரோல் கொஞ்சமா இருக்கு. There is very dash petrol in the car. Full stop. I will get some when I go out. I will get some when I go out. There is very dash petrol in the car. Full stop. I will get some when I go out. Option A will have few. Option A on the few. F-E-W. Option A on the few. F-E-W. Option B, much. Option B on the much. Option C, little. Option C on the little. Option D, yeah little. A few on the, much on the, yeah little. Little on the, yeah little on the. சரிங்களா? இப்போ இதுல எது ஆன்சர் அப்படின்னு நம்ம பார்க்கணும். கண்டிப்பா எது இல்ல, மச் கிடையாது. சரியா, மச் இன்ஃபர்மேஷன் சொல்லலாம். ஆனா இங்க மச்சுங்கிறது கண்டிப்பா பெட்ரோல்ங்கிறது எண்ண முடியாத ஒரு பொருள். அது அன்கவுண்டபிள் நவுன். பெட்ரோல் அப்படிங்கிறது எண்ண முடியாதது, அன்கவுண்டபிள் நவுன். அப்ப உங்களுக்கு மச் வராது. அடுத்தது வெரி வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்து ஏ வராது. ஏ லிட்டில் போடுங்க அல்லது வெரி லிட்டில் போடணும். ஒன்னு போட்டா ஏ லிட்டில் போடணும் அல்லது வெரி லிட்டில் போடணும். சரியா? ஆனா ஏற்கனவே வெரிங்கிற வார்த்தை வந்துருச்சு, அதனால ஏ லிட்டில்ங்கிற கடைசி ஆப்ஷன் வராது. வெரி ஏ லிட்டில் அது வராது. அடுத்தது ஃபியூ அப்படின்னா என்ன கூடியது? ஃபியூ அப்படின்னாவே என்ன கூடியது? ஐ ஹாவ் எ ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ்னா ஒரு சில நண்பர்கள் எனக்கு இருக்கின்றார்கள் அர்த்தம். ஸோ என்ன கூடிய பொருளுக்கு தான் நீங்க ஃபியூங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணணும். அது கவுண்டபிளா இருக்கணும் அல்லது கவுண்ட்ஸ் சொல்லுவாங்க. கவுண்ட் அல்லது கவுண்ட்ஸ் அல்லது கவுண்டபிள் நவுன் அல்லது கவுண்டபிள் நவுன்ஸ். ஸோ கவுண்டபிள் நவுனுக்கு வேறொரு மாடர்ன் இங்கிலீஷ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா கவுண்ட்னு சொல்லுவாங்க. என்ன கேட்டிருந்தாங்க போலார் க்வெஸ்சன் அப்படின்னா போலார்னா தெரியும், சவுத் போலார் நார்த் போலார் தெரியும், சவுத் போல் நார்த் போல், வட துருவம் தென் துருவம். அப்ப துருவம் அப்படின்னா இந்த கடைசி அந்த கடைசின்னு அர்த்தம். ஒன்னு சொன்னா எஸ் சொல்லு, இந்த கடைசியில சொன்னீங்கன்னா எஸ் சொல்லு, அந்த கடைசிக்கு போயிட்டீங்கன்னா நோ சொல்லு. அப்ப எஸ் ஆர் நோவுக்கு பேர் தான் போலார் க்வெஸ்சன் பேரு. அது போன டெட்ல கேட்டிருந்தாங்க போலார் க்வெஸ்சன் என்பது என்ன, டபிள்யூ ஹெச்ஆர் எஸ் ஆர் நோ டைப்பான்னு கேட்டாங்க. ஆன்சர் வந்து எஸ் ஆர் நோ டைப். இந்த மாதிரி முந்தியெல்லாம் பாத்தீங்கன்னா அன்கவுண்டபிள் நவுன் கவுண்டபிள் நவுன் பேர் கொடுத்தாங்க. இப்ப போன டெட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இதுக்கு முந்தைய டெட்ல கவுண்ட் அப்படின்னு கொடுத்திருந்தாங்க. அப்ப கவுண்ட் நவுன்ஸ், அன்கவுண்ட் நவுன்ஸ், நான் கவுண்ட் நவுன்ஸ் எல்லாம் பேரு அதே பேரு தான், பழைய பேர் தான், ஆனா மாறி மாறி கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா ரேண்டல் கேர்க்ங்கிறவர் எழுதுறப்ப கவுண்ட் அன்கவுண்ட் எழுதுறாரு, அவரே வந்து நான் கவுண்ட் ஒன்று கொடுக்குறாரு. ரன்னன் மார்ட்டின் பாத்தீங்கன்னா கவுண்டபிள் அன்கவுண்டபிள்ங்கிற வார்த்தை கொடுக்குறாங்க. இவங்க எல்லா கிராமருமே இங்கிலாந்துல ஓடிட்டு தான் இருக்குது. இவங்க எல்லாருமே இங்கிலாந்துல யூனிவர்சிட்டிஸ்ல ப்ரொஃபசர்ஸா இருக்காங்க. இது எல்லாமே பிபிசி காரங்க ஏத்துக்கிட்டாங்க. சோ பிபிசி காரங்க ஏத்துக்கிட்ட இங்கிலீஷ் தான் பெர்மனன்டான ஒரு இங்கிலீஷ். சரியா? அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இங்க வந்து பியூ பாருங்க, பியூங்கிறது கவுண்டபிள் நவுன்ல
வரக்கூடியது. என்ன கூடிய பொருள் மச்சு அதே மாதிரி ரெண்டு சைட்லயும் வரும், ஏன் லிட்டில் கண்டிப்பா வராது. ஒரே ஆன்சர் என்னது, வண்டியில பெட்ரோல் இல்ல, நான் போறப்ப கொஞ்சம் பெட்ரோல் வாங்கிக்கிறேன், போறப்ப கொஞ்சம் பெட்ரோல் நான் போட்டுக்கிறேன். வண்டியில பெட்ரோல் இல்ல, நான் போறப்ப ஸ்டார்ட் பண்ணி போறப்பயோ இல்ல பெறப்படுறப்ப பாட்டில வாங்கினா ஊத்திட்டு பெறப்படுறதா அப்புறம் பாத்துக்கலாம். சரியா? சோ இங்க வந்து ஆன்சர் என்ன வரணும், அப்ப ஏ லிட்டில் தப்பு, ஏன்னா வெரி கருத்து ஏன் வராது. அடுத்து வெரி பியூ, பியூனா என்ன கூடியது, பெட்ரோல் வந்து என்ன முடியாதது, அப்ப அது பியூ தப்பு. மச்சு பெட்ரோல் சொல்றது இல்ல, நிறைய பெட்ரோல் இருக்குன்னு வச்சுக்க, மச்சு பெட்ரோல் என்ன அர்த்தம், பெட்ரோல் நிறைய இருக்குன்னு அர்த்தம், ஒரு வேணுங்கிற அளவுக்கு இருக்குன்னு அர்த்தம். அப்ப இருந்துச்சுன்னா அப்புறம் போட்டுக்கலாம், தேவையில்லை. சோ ஒரே ஆன்சர், லிட்டில் பெட்ரோல், அதான் ஆன்சர். லிட்டில் அப்படின்னா இல்லை என்று பொருள், குறிச்சுக்கோங்க. லிட்டில் என்பது இல்லை, லிட்டில் அப்படின்னா இல்லைன்னு அர்த்தம். ஏ லிட்டில்னா ஓரளவுக்கு இருக்குன்னு அர்த்தம், ஏ லிட்டில் ஓரளவுக்கு இருக்கு. வெரி லிட்டில் கொஞ்சம் வேணுங்கிற அளவுக்கு இருக்குன்னு அர்த்தம், வேணுங்கிற அளவுக்கு இருக்கு. வெரி லிட்டில் வேணுங்கிற அளவுக்கு இருக்குன்னு அர்த்தம், சஃபிஷியன்ட் அர்த்தம். சோ லிட்டில் ஃபியூ எல்லாமே இதே மாதிரிதான், வெறும் ஃபியூ மட்டும் வந்துச்சுன்னா இல்லைன்னு அர்த்தம். வெறும் பியூ அப்படின்னு கொடுத்தாங்கன்னா மீனிங் வந்து இல்லை. ஏ பியூ ஒரு சில, ஏ பியூ அப்படின்னா ஒரு சில, வெரி பியூ வேணுங்கிற அளவுக்கு, சஃபிஷியன்ட் நம்பர் ஆஃப் பீப்புள் இருக்காங்கன்னு அர்த்தம், சஃபிஷியன்டா இருக்குன்னு அர்த்தம், வெரி பியூனா. சோ அஜெக்டிவ்ஸ் டிகிரிஸ் ஆஃப் கம்பாரிசன், அந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பாரிசன் எப்படி மாத்தி அஜெக்டிவ்ங்கிற சாப்டர் க்வெஸ்சனா கேட்கிறாங்கன்னு பாத்துக்கோங்க. சரி, அடுத்தது அடுத்த க்வெஸ்சன் எழுதிக்கீங்க. இதே மாதிரி அந்த அஜெக்டிவ் டிகிரிஸ் ஆஃப் கம்பாரிசன் அப்படிங்கிற சாப்டர்ல இருந்து அடுத்த க்வெஸ்சன், இதுவும் டெட்ல கேட்டது 2012. லிட்டில் மீன்ஸ், சாரி ஒரு நிமிஷம், லிட்டில் ஒண்டர் மீன்ஸ், லிட்டில் ஒண்டர், லிட்டில் ஒண்டர் மீன்ஸ், அந்த லிட்டில் ஒண்டர்ங்கிறத சிங்கிள் கொட்டேஷன்ல போட்டுக்குங்க. லிட்டில் ஒண்டர் மீன்ஸ் என்ன? ஆப்ஷன் ஏ சம் ஒண்டர், சம் ஒண்டர், சம் ஒண்டர். ஆப்ஷன் பி ல வந்து ஃபுல் ஆஃப் ஒண்டர், ஃபுல் ஆஃப் ஒண்டர், ஃபுல் ஆஃப் ஒண்டர், ஃபுல் ஆஃப் ஒண்டர். அடுத்து ஆப்ஷன் சி ல நோ ஒண்டர், நோ ஒண்டர். ஆப்ஷன் டி ஏ லிட்டில் ஒண்டர், ஏ லிட்டில் ஒண்டர். ஸ்பீடா போனா அங்க யாராவது கைது வைக்கிறது, கொஞ்சம் மெல்ல ஸ்பீட குறைச்சுக்கிறேன், கவலைப்படாதீங்க. நீங்க எழுதுறதே கொண்டு போகலாம், ஒன்னும் அவசரம் இல்ல. லிட்டில் ஒண்டர், சரியா? சோ ஆப்ஷன் ஏ வந்து சம் ஒண்டர், பி வந்து ஃபுல் ஆஃப் ஒண்டர், சி வந்து நோ ஒண்டர், டி வந்து ஏ லிட்டில் ஒண்டர். இந்த லிட்டில்ங்கிற என்ன டிகிரி? பாசிட்டிவ் கம்பேரிட்டிவ் சூப்பர்லிட்டிவ்ல லிட்டில்ங்கிற என்ன டிகிரி? பாசிட்டிவ் டிகிரி. லிட்டிலுக்கு கம்பேரிட்டிவ் டிகிரி என்ன? லெஸ், லெஸ், LESS. இதுக்கு சூப்பர்லேட்டிவ் என்னது? லீஸ்ட், LEAST. இந்த மாதிரி வித்தியாசமான வார்த்தைகள் தான் கெட்டல கேள்வியா வரும். ஃபாஸ்ட், ஃபாஸ்டர், ஃபாஸ்டஸ்ட், இதை கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஈஸியா இருக்கிறத கேட்க மாட்டாங்க. சோ ரெண்டு மூணு பாசிட்டிவ் டிகிரிக்கு ஒரே கம்பேரிட்டிவ் வரும். போன சொன்ன மாதிரி பேட், ஈவில், இல்லு, இந்த மூணுக்கு ஒரே ஒரு கம்பேரிட்டிவ் தான், வேர்ஸ், WORSE. அது ஒரே ஒரு சூப்பர்லேட்டிவ் தான், வேர்ஸ்ட். அந்த WORST வேர்ஸ்ட்ங்கிறது சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம். இந்த மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் போனவர் சொன்ன மாதிரி காமன்ங்கிற வார்த்தையை கொடுத்துருவாங்க, ப்ராப்பர்ங்கிற வார்த்தையை கொடுத்துருவாங்க. இதுக்கு கம்பேரிட்டிவ் டிகிரி மோர் காமனா காமனரா ரெண்டுமே கரெக்டா? போன சொல்லுமே உங்களுக்கு மோர் காமன், காமனர். அப்ப மோர் காமன்ங்கிறது சரியான கம்பேரிட்டிவா, இல்ல காமனர் அப்படிங்கறது சரியான கம்பேரிட்டிவா, இல்ல ரெண்டுமே கரெக்டா? ரெண்டுமே கரெக்ட், ஞாபகம் வச்சுக்கங்க. சோ எப்பவுமே ER சேர்த்ததெல்லாம் கம்பேரிட்டிவ்னு சொல்லுவோம். ஆனா ER சேர்க்கக்கூடிய அதே வார்த்தைக்கு போன வாரம் அந்த லிஸ்ட்ல கொடுத்தேன், அந்த ஒரு சில வார்த்தைகளுக்கு மட்டும் முன்னாடி மோர் சேரும் அல்லது பின்னாடி ER சேரும். சோ இந்த மாதிரி வித்தியாசமான க்வெஸ்சன் இந்த அடுத்த ஒன்று ரெண்டு குறிச்சு வச்சிருக்கேன். எப்படி எல்லாம் ஏற்கனவே டெஸ்ட்ல கேட்டிருக்காங்கன்னு சொல்லி
தமிழ்நாட்டில் எப்படி கேட்டிருக்காங்கன்னு சொல்றேன், அதை பார்த்துக்கோங்க. கரெக்ட், அதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி விட்டுறாங்க. நமக்கு எப்பயும் தெரிஞ்ச மாதிரி குட்டி என்பது அப்ஜெக்டிவா அட்வெர்பான்னு கேட்க மாட்டாங்க. ஏன்னா தெரியும் எல்லாத்தையும் ஐஆம் குட்டுன்னு சொன்னீங்கன்னா அது அப்ஜெக்டிவ் தான். ஏன்னா குட்டுங்கிறது ஒரு மனிதனை குறிக்குது, மனிதனுக்கான பண்பை கொடுக்குது. பண்பை கொடுக்க கூடனா அது அப்ஜெக்டிவ்ங்கிறது எல்லாம் தெரியும், அதை கேட்க மாட்டாங்க. சரி, அடுத்தது. சோ இதுல ஆன்சர் என்னப்பா? லிட்டில் ஒண்டர் மீன்ஸ், ஆமா, லிட்டில் மீன்ஸ் நோ, நாட் அட் ஆல். லிட்டில் மீன்ஸ் நாட் அட் ஆல், நோ அப்படின்னு அர்த்தம். அப்ப ஆன்சர் வந்து சி, நோ ஒண்டர்ங்கிறது கரெக்ட், நோ ஒண்டர். சரி, அடுத்த க்வெஸ்சன். சாப்டர்ஸ், சாப்டர்ஸ், த டேஷ் சாப்டர்ஸ் ஆர், ஆர் வந்து ஏஆர்இ, த டேஷ் சாப்டர்ஸ் ஆர் ஆர் லேக்கிங், லேக்கிங் எல்ஏ சி கே ஐஎன்ஜி, எல்ஏ சி கே ஐஎன்ஜி, லேக்கிங், லேக்கிங் இன், லேக்கிங் இன் இன்ட்ரெஸ்ட், இன்ட்ரெஸ்ட் லேக்கிங் இன் இன்ட்ரெஸ்ட். The dash chapters are lacking in interest. ஒரு புக் எடுக்கிறீங்க, அந்த புக்ல ஒரு குறிப்பிட்ட சாப்டர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டாவே போக மாட்டேங்குது. படம் ஆரம்பிக்கிறப்ப விறுவிறுன்னு இருக்கு, முடிகிறப்ப நல்லா விறுவிறுன்னு இருக்கு, நடுவில் போக பூச்சப்பில்லாம போகுது. சோ ஒரு குறிப்பிட்ட சாப்டர்ஸ் வந்து படிக்க படிக்க பயங்கரமா போர் அடிக்கும்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த க்வெஸ்சன் எங்க இருக்குன்னா, ரன்னன் மார்ட்டின் கிராமர்ல டிகிரிஸ் ஆஃப் கம்பாரிசன்ல இந்த க்வெஸ்சன் இருக்கு. சோ உங்களுக்கு மேக்ஸிமம் நான் எப்படி சொல்லிட்டேன், ஸ்டாண்டர்டான க்வெஸ்சன்ஸ் தான் உங்களுக்கு டெட்லயும் டிஎன்பிஎஸ்சிலையும் கொடுக்குறாங்க. டிஎன்பிஎஸ்சியா இருந்துச்சுன்னா சமச்சீர் கல்வி இந்த மாதிரி புக்ஸ்ல இருந்து எடுத்து கொடுத்துறாங்க. இப்ப டெட்டுக்கு அதே மாதிரி லேட்டஸ்ட் ஆப்ஷன் டி லேட்டர். திரும்ப சொல்றேன், ஆப்ஷன் ஏல இருக்கிறது ஒரு டி போட்டிருக்கீங்களா, ஆப்ஷன் ஏ வந்து ஒரு டி லேட்டர், ஆப்ஷன் சி ல வர்றது ரெண்டு டி லேட்டர், LATTER. ஆப்ஷன் டி வந்து லெட்டர், லெட்டர் LETTER. சோ ஏ வந்து லேட்டர் ஒரு டி, ஆப்ஷன் பி வந்து லேட்டஸ்ட் ஒரு டி, ஆப்ஷன் சி ல லேட்டர் ரெண்டு டி, ஆப்ஷன் டி வந்து லெட்டர். இதுல எது கரெக்டா வரும் பாருங்களேன், கண்டிப்பா லேட்டர் சாப்டர்ஸ் வந்துருக்கு. சாப்டர்ஸ் எஸ் அண்டர்லைன் பண்ணுங்க, எஸ் வந்து அண்டர்லைன் பண்ணிருங்க. எஸ் வந்து நிறைய சாப்டர்ஸ் குறிக்குது. நிறைய சாப்டர்ஸ் குறிக்கும் போது சூப்பர் மேனா இருந்தா எது வராது, ஒரே ஒரு ஆள் தான் சூப்பர் அப்படின்னா எது வராது, சூப்பர் ஒரே ஒரு மேன் சூப்பர்னா எது வராது, கம்பேரிட்டிவ் பாசிட்டிவ் டிகிரி வராது. அப்ப ஒரு இடத்துல ஒருத்தர் தான் சூப்பர்னா சூப்பரிட்டிவ் வரணும். ஆனா இங்க வந்து நிறைய சாப்டர்ஸ் வந்திருக்கு, நிறைய சாப்டர்ஸ் வரும்போது எந்த டிகிரிக்கு சான்ஸ் இல்ல. இதுதான் சூப்பர்னு சொல்லும் போது நிறைய சாப்டர்ஸ் கம்பேர் பண்ணும்போது என்ன, கம்பேரிட்டிவ் டிகிரி தான் வர சான்ஸ் இல்லையே, சூப்பர் டிகிரி வராது. அப்ப சூப்பர் டிகிரி இந்த நாள்ல எது, ரெண்டாவது ஆப்ஷன் தப்பு, ரெண்டாவது ஆப்ஷன் கண்டிப்பா தப்பு. பத்து சாப்டர்ல ஒரு சாப்டர் சூப்பர்னு சொன்னா நீங்க இஎஸ்டி போடலாம். ஆனா பத்துல ஒரு அஞ்சாறு சாப்டர் இன்ட்ரெஸ்டே இல்லாம இருக்குன்னா மத்த சாப்டர் இன்ட்ரெஸ்டா இருக்குன்னு அர்த்தம். அப்ப மத்த சாப்டரோட நீங்க ஒப்பிட்டு பேசு, நீங்க ஒப்பிட்டு பேசும்போது ஆன்சர் மத்த சாப்டரோட நம்ம ஒப்பிட்டு பேசும்போது கம்பேரிட்டிவ் டிகிரி தான் ஆன்சரா வரணும். நிறைய சாப்டர்ஸ் பேசும்போது சூப்பரிட்டி வராது, கம்பேரிட்டிவ் வரணும். அப்ப எது கம்பேரிட்டிவ், ஏயா சியா? இப்ப டி வராது, டி என்ன இருக்கு, லெட்டர் இருக்கு, கண்டிப்பா லெட்டர் இல்ல, தப்பு. அப்ப ரெண்டாவது ஆப்ஷன் தப்பு, கடைசி ஆப்ஷன் தப்பு. அப்ப ஒரு டீயா ரெண்டாவது டீயான்னு பாத்தீங்கன்னா, முதல்ல வர்ற ஒரு டீ உள்ள வார்த்தை என்னன்னா, அப்புறமே நான் உங்களை சந்திக்கிறேன், லேட்டர் ஐ வில் சி யூ அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. சோ ஆப்ஷன் ஏ உடைய மீனிங் பாருங்க, ஆப்ஷன் சி உடைய மீனிங் பாருங்க. ஆப்ஷன் ஏ ஓட மீனிங் வந்து அதன் பிறகு, அப்புறமேல, அப்புறமேல் அப்படின்னு அர்த்தம், சிறிது நேரம் கழித்துன்னு அர்த்தம். ஆனா ஆப்ஷன் சி வந்து ரெண்டு டீ வந்திருக்கு, ரெண்டு டீ வந்திருந்தா இரண்டாவதாக சொல்லப்பட்ட, அதன் பிறகு சொல்லப்பட்ட, அதன் பிறகு கூறப்பட்டான்னு அர்த்தம். அப்ப எந்த ஆப்ஷன் கரெக்டா இருக்கும், சி ஆன்சர் மட்டும்தான் கரெக்ட். The later chapters are lacking in interest அப்படிங்கிறதுல சி மட்டும்தான் கரெக்ட். ஏன்னா சி உடைய மீனிங் என்னன்னா, பின்னால் சொல்லப்பட்ட, பின்னால் கூறப்பட்ட, அதன் பிறகு சொல்லப்பட்ட அப்படின்னு அர்த்தம். சோ லேட்டர் சாப்டர்ஸ் அப்படின்னா புக்ல ஆரம்பத்துல இல்ல, அதுக்கு பின்னாடி வரக்கூடியதுன்னு அர்த்தம். புக்ல ஆரம்பத்துல இல்லாமல் அதற்கு பின்பகுதியில் வரக்கூடிய சாப்டர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாம போகுதுன்னு அர்த்தம். சரியா, சோ ஆன்சர் வந்து சி மட்டும்தான் கரெக்ட்.
அது குறிச்சுக்குங்க. ஒரு டி வந்துச்சுன்னா அதன் பிறகு, ரெண்டு டி வந்துச்சுன்னா அடுத்து சொல்லப்பட்ட, கடைசியாக சொல்லப்பட்ட, இரண்டாவதாக சொல்லப்பட்ட அப்படின்னு அர்த்தம். ரெண்டு டி வந்துச்சுன்னா அதன் பிறகு சொல்லப்பட்ட, அதன் பிறகு சொல்லப்பட்ட, அல்லது பிறகு சொல்லப்பட்ட, பிறகு சொல்லப்பட்ட, அல்லது இரண்டாவதாக குறிப்பிடப்பட்ட, இரண்டாவதாக குறிப்பிடப்பட்ட. ரெண்டு டி வர்றதுக்கான மீனிங் வந்து பிறகு சொல்லப்பட்ட, அதன் பிறகு சொல்லப்பட்ட, இரண்டாவதாக குறிப்பிடப்பட்ட. ரெண்டு பேர் கிளாஸ் வர்றாங்க, ஒருத்தங்க முன்னாடி வந்துட்டாங்க, ரெண்டாவது ஒருத்தர் வர்றாரு. நான் சொல்றேன், இந்த ரெண்டாவது வர்றாரு பாத்தீங்களா, அவர் வந்து திருப்பூர்ல இருந்து வர்றாரு, முதல்ல வர்றவர் வந்து நம்ம உடுமலைப்பட்டு இருந்து வர்றாரு அப்படின்னு நான் சொன்னா, முதல்ல வர்றவருக்கு என்ன இங்கிலீஷ்ல சொல்லுவோம், ஃபார்மர். எஃப் ஓ முதலாவதாக சொல்லப்பட்டங்கிற இங்கிலீஷ்ல ஃபார்மர். எஃப் ஓ ஆர் எம்இஆர், எஃப் ஓ ஆர் எம்இஆர், ஃபார்மர் அப்படின்னா முதலாவதாக சொல்லப்பட்டன்னு அர்த்தம். எஃப் ஏ வந்துச்சுன்னா உங்களுக்கே தெரியும், எஃப் ஏ வந்துச்சுன்னா விவசாயின்னு அர்த்தம். அதே மாதிரி ரெண்டு டி வந்துச்சுன்னா அந்த இரண்டாவது வர்றாரு பாத்தீங்களா, அவரை தான் என்ன சொல்லுவோம், இரண்டாவதாக குறிப்பிடப்பட்ட அப்படிங்கிறதுக்கு, த லேட்டர் இஸ் ஃப்ரம் உடுமலைப்பேட்டை, த ஃபார்மர் இஸ் ஃப்ரம் திருப்பூர் அப்படின்னு சொல்லணும். சோ ரெண்டாவதாக சொல்லப்பட்டங்கிறது தான். இப்ப பேசிட்டே வரீங்க, இப்ப நம்ம கோவாலையும் பஞ்சாப்லையும் கம்பேர் பண்ணி வச்சுங்களேன், கோவா இப்படி பஞ்சாப் இப்படி, இதுல எது ஃபார்மர், எது ஃபார்மர், கோவா எது லேட்டர், நான் பேசுனதுல எது அடுத்து பேசுறேன், எது அடுத்து பேசுறேன் அப்படின்னு அர்த்தம். சரி, இந்த உதாரணம் தெரிஞ்சு வச்சுங்க. அட்ஜெக்டிவ்ஸ் அல்லது டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன்ல இருந்து கொஸ்டின், வெறும் டிகிரியை மாத்தணும் கூட சொல்ல மாட்டாங்க, ஒவ்வொரு வார்த்தைக்கு மீனிங் கேட்பாங்க. அடுத்தது, இப்ப சென்னை இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் சிட்டிஸ் இன் இந்தியா சொல்லிட்டோமா போன வாரத்துல, சரி எழுதிக்கங்க. இதெல்லாம் இந்தியாவும் சைனாவும் போன வாரம் சொன்னோம், இந்த பிறகு சென்னை சொல்றேன், எழுதிக்கங்க. சென்னை இஸ் ஏற்கனவே கேட்ட கொஸ்டின், சென்னை இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் சிட்டிஸ், லார்ஜஸ்ட் சிட்டிஸ் இன் இந்தியா. சென்னை இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் சிட்டிஸ் இன் இந்தியா. இது கொஸ்டின், இதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. இதுக்கான ஆப்ஷன் வந்து, ஆப்ஷன் ஏ, சென்னை இஸ் லார்ஜ், சென்னை இஸ் லார்ஜ் தேன் மோஸ்ட் அதர் சிட்டிஸ், சென்னை இஸ் லார்ஜ் தேன் மோஸ்ட் அதர் சிட்டிஸ் இன் இந்தியா, மோஸ்ட் அதர் சிட்டிஸ் இன் இந்தியா. அடுத்தது ஆப்ஷன் பியில, சென்னை இஸ் லார்ஜர், சென்னை இஸ் லார்ஜர் larger than most other cities, most other cities in India. Chennai is larger than most other cities in India. Option C le, Chennai is not larger than most other cities. Chennai is not larger than most other cities in India. Chennai is not larger than most other cities in India. அடுத்து ஆப்ஷன் டி வந்து, ஆப்ஷன் டி, சென்னை இஸ் as large as Chennai is as large as most other cities in India. Chennai is as large as most other cities in India. சரி, இது கொண்டு கம்பேரிட்டிவ் டிகிரி கண்டுபிடிக்கணும். நீங்க ஆன்சர் வந்து என்னன்னா கம்பேரிட்டிவ் டிகிரின்னு போட்டு வச்சுருங்க. இந்த நாலுல எது சரியான கம்பேரிட்டிவ் டிகிரி? ஆமா, நீங்க வந்துட்டு இஎஸ்டி வந்தது, இஎஸ்டி வந்துச்சுன்னா சூப்பர்லேட்டிவ் டிகிரி, சரியா? மோஸ்ட்னு வந்துச்சுன்னா சூப்பர்லேட்டிவ் டிகிரி அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்க. இஎஸ்டி வந்துச்சுன்னா சூப்பர்லேட்டிவ்ங்கிறது கரெக்ட்.
ஆனா மோஸ்ட் வந்துச்சுன்னா அது சூப்பர்லெட்டில வராது, சூப்பர்லெட்டில மட்டும் வராது, கம்பேரிட்டிவ்லயும் வரும். மோஸ்ட்ங்கிற வார்த்தை கம்பேரிட்டிவ்லயும் வரும், சூப்பர்லெட்டிலயும் வரும், பார்த்து வச்சுக்கீங்க. சோ அப்படி பாத்தீங்கன்னா உறுதியா எது தப்பு, உறுதியா தப்புன்னு சொல்லி ரெண்டை சொல்லிடலாமே. ஏ டி முதலும் கடைசியும் கண்டிப்பாக தப்பு. முதல்ல வர்றதும் கடைசி வர்றதும் கண்டிப்பா தப்பு. ஏன்னா முதல்ல வர்ற ஆப்ஷன்ல என்ன இல்ல, ஆர் லார்ஜ்ல, லார்ஜ்ங்கிற வார்த்தையில ஆர் இல்ல. நான் சொன்னது லார்ஜ்னு சொன்னேன், லார்ஜர்னு சொல்லல, லார்ஜ்னு தான் சொன்னேன். சோ ஆப்ஷன் ஏ கண்டிப்பா தப்பு, ஏன்னா லார்ஜோட ஆர் சேரல. அடுத்து டிக்கு வாங்க. டில வந்து அந்த போனதே ஒரு டேபிள் கொடுத்தேன், அந்த டேபிள்லயே உங்களுக்கு இருக்கு. ஆமா, அந்த டேபிள் வந்து அசஸ் சர்வஸ் எல்லாம் வந்துச்சுன்னா பாசிட்டிவ் டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது முந்தி அந்த மெட்டீரியல் வாங்கணும் இருக்கும், இந்த புக்ல அதுலயும் இருக்கும் உங்களுக்கு. அல்லது எதுவுமே உங்களுக்கு கிடைக்கலனாலும் கவலை இல்லை, சிக்ஸ்த் செவன்த் எயித்து நைன்த் டென்த் லெவன்த் டுவெல்த் எங்கெங்க ஒரு புக்கு நோட்ஸ் ஏதாவது கிடைச்சதுன்னா அங்க டீல்ஸ் கம்பேரிசன் டேபிள போய் பாருங்க, அதை நீட்டா அவங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, கீவேர்ஸ் எதுவும் கொடுத்துருப்பாங்க, அப்படியே நீங்க தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்ப அப்படி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி தப்பு கண்டிப்பா, ஏன்னா அசு அசு வந்துருக்கு, அசு அசு வந்துருந்தா அது பாசிட்டிவ், கண்டிப்பா தப்பு. இப்ப ரெண்டாவது ஆப்ஷன் மூணாவது ஆப்ஷன் மட்டும்தான், ரெண்டுல ஏதோ ஒண்ணு. இப்ப மீனிங் பாருங்க, சென்னை இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் சிட்டிஸ் இன் இந்தியா. இந்தியாவில நிறைய நகரங்கள், பெரிய நகரங்கள் இருக்கு, இந்தியாவில பெரிய பெரிய நகரங்கள் எல்லாம் நிறைய இருக்கு, அதுல சென்னை ஒன்று. மீனிங் மாறக்கூடாது, நீங்க சூஸ் பண்ற ஆன்சர்ல மீனிங் மாறக்கூடாது, டென்ஸ் மாறக்கூடாது. நல்ல வேலைக்கு எல்லாத்துலயுமே இசு இசு இசுன்னு தான் கொடுத்துருக்காங்க, வாஸ் கொடுக்கல, அதனால டென்ஸ் மாறல, பிரச்சனை இல்ல, டென்ஸ் மாறக்கூடாது, மீனிங் மாறக்கூடாது. இப்ப ஆப்ஷன் சி பாருங்க, சி எப்படி இருக்கு, சென்னை இஸ் நாட் லார்ஜர் தேன் மோஸ்ட் ஆஃப் சிட்டிஸ் இன் இந்தியா, தேன் மோஸ்ட் ஆஃப் சிட்டிஸ் இன் இந்தியா. சென்னை இஸ் லார்ஜர் தேன் மோஸ்ட் ஆஃப் சிட்டிஸ் இன் இந்தியா. சோ நிறைய நகரங்களை காட்டிலும், நிறைய பெரிய நகரங்களை காட்டிலும் சென்னை பெருசா இருக்கு, அதுதான் மீனிங்ல கரெக்டா எடுத்து வர்ற மாதிரி இருக்கு. சோ ரெண்டாவது ஆப்ஷன் உங்களுக்கு கரெக்டா வரும், அந்த சீல வரக்கூடிய நாட்டு வந்திருக்க கூடாது, சீல் நாட்டு வராம இருந்தா கரெக்டா இருக்கும். ஆனா ரெண்டாவது ஆப்ஷன் குறிச்சு வச்சுக்கீங்க. சரி, அடுத்தது ஐடென்டிஃபை, அடுத்து வருவீங்க ஐடென்டிஃபை த, ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் அப்ஜெக்டிவ், ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் அப்ஜெக்டிவ், ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் அப்ஜெக்டிவ், identify the type of adjective. அதுல question எழுதிக்கங்க, I saw it, I saw it, I saw it with my own eyes, with my own eyes, I saw it with my own eyes. அதுல own அங்கே பண்ணுங்க, own, own O-W-N, I saw it with my own eyes, என் கண்ணால நான் பார்த்தேன். ஆப்ஷன் A demonstrative adjective, demonstrative adjective, demonstrative d e m o n s t r a t i v e, t i v e, demonstrative adjective. Option b வந்து intricative adjective, intricative i n t e r r o GATIV, intricative adjective. Option C exclamatory adjective, exclamatory, exclamatory adjective. Option D emphasizing adjective. Option D வந்து emphasizing, E M P H A P H A S I Z I N G, emphasizing adjective. இப்ப தமிழ்ல மீனிங் தெரிஞ்ச அறிவெல்லாம் இது வந்து ஏழாம் கிளாஸ்ல இருக்கு. அப்ஜெக்டிவ்ஸ் அட்வெர்போடைய வகைகள் எல்லாம் ஒரு ஏழாம் கிளாஸ் ஆறாம் கிளாஸ்ல கலந்து வந்துருது, நாலாம் கிளாஸ் அஞ்சாம் கிளாஸ்ல அப்ஜெக்டிவ்ஸ் வந்துருது, ஆறு ஏழு எல்லாம் அப்ஜெக்டிவ் அட்வெர்போடைய வகைகள் வருது, அதுல பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப நான் ஒவ்வொன்னா சொல்றேன். ஆப்ஷன் ஏவுக்கு மீனிங் என்ன தெரியுமா, சுட்டி காட்டக்கூடிய பெயர் உரி சொற்கள். ஆப்ஷன் ஏவுக்கு மீனிங் என்னன்னு கேட்டீங்கன்னா சுட்டி காட்டக்கூடிய பெயர் உரி சொற்கள், டெமன்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ்.
சுட்டிக்காட்டக்கூடிய பெயர் உரி சொற்கள். ஏற்கனவே விளக்கியமா சொல்லியாச்சப்பா, இது நடத்திருக்குமா ஏற்கனவே? அட்ஜெக்டிவ் வகைகள் அங்க நடத்தணுமா? சரி எழுதிக்கப்பா. அப்ப டெமன்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ்ங்கிறது சுட்டிக்காட்டக்கூடிய பெயர் உரி சொற்கள். இப்ப இது, அது, இவைகள், அவைகள், அப்படிப்பட்ட பையன் சொல்றீங்க பாத்தியா, இதுதான் உங்களுக்கு அந்த டெமன்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ் பேரு. இது அப்படியே இங்கிலீஷ்ல மாத்துங்க, திஸ், தட், தீஸ், தோஸ், சச் எழுதிக்கங்க. This, that, these, those. This, that, these, those, such. S-U-C-H. S-U-C-H, such. இதுக்கு பேர் தான் டெமன்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ் பேரு. சுட்டி காட்டக்கூடிய பெயர் ஒரு சொற்கள். அங்க பாருங்க, அந்த மலையை உச்சிய பாருங்க, அந்த மலை உச்சி, அந்த மலை உச்சி, அந்த மலைங்கிற வார்த்தை தான் அட்ஜெக்டிவ். என்ன உங்களுக்கு சுட்டி காட்டுறீங்க, அந்த மலை உச்சி, அந்த டச், கேள்வி வாக்கியத்தில் வரக்கூடிய பெயர் சொல். அப்ப கேள்வி வாக்கியத்தில் டபுள்யூ ஹெச் அடுத்து பெயர் சொல் வர்ற மாதிரி சொல்லுங்க. இப்ப சொல்றீங்க விச் பாய், ஒரு பையனை பத்தி சொல்றீங்க, நீங்க கேக்குறீங்க எந்த பையன், எந்த பையன், அந்த பையன் அப்படின்னு கேக்குறீங்க. அப்ப விச் பாய் அப்படின்னு கேப்பீங்க. விச் பாய்னு எழுதுங்க, விச் பாய்னு எழுதி ஒரு க்வெஸ்சன் மார்க் போடுங்க. விச் பாய், இது நீங்க சென்டென்ஸா சொன்னீங்கன்னா விச் பாய் டூ யூ ரெஃபர், விச் பாய் டூ யூ ரெஃபர் டு அப்படின்னு எழுதுவீங்க. அவ்வளவு பெருசா எழுதாம விச் பாய்னு சொல்லி க்வெஸ்சன் மார்க் போட்டுட்டு, இதுல பாய்ங்கிறது நவுனு, விச்ங்கிறது இன்ட்ராகேட்டிவ் அட்ஜெக்டிவ், விச்ங்கிறது இன்ட்ராகேட்டிவ் அட்ஜெக்டிவ். அதே மாதிரி ஹவு மெனி டைம்ஸ், அப்ப ஹவு மெனி டைம்ஸ் கேட்டீங்கன்னா டைம்ஸ்ங்கிறது நவுனு, ஹவு மெனிங்கிறது இன்ட்ராகேட்டிவ் அட்ஜெக்டிவ். இந்த மாதிரி நவுனுக்கு முன்னாடி வரும் அட்ஜெக்டிவ், நவுனுக்கு முன்னாடி வந்து அந்த நவுனுக்குள்ள ஒரு கேரக்டர் சொல்லும், இந்த கேரக்டர் இவர் இப்படிப்பட்டவர் அப்படின்னு. சரியா? சரி. சோ இன்ட்ராகேட்டிவ் அப்ஜெக்டிவ்ங்கிறது டபுள்யூஹெச் வார்த்தை தான். டபுள்யூஹெச் வார்த்தைக்கு அடுத்து ஒரு நவுன் வந்துச்சுன்னா அந்த குறிப்பிட்ட டபுள்யூஹெச் வார்த்தைக்கு பேர் என்னது? இன்ட்ராகேட்டிவ் அப்ஜெக்டிவ்னு பேர். டபுள்யூஹெச் வார்த்தைக்கு அடுத்து ஒரு நவுன் வந்து அந்த அப்படி வந்துச்சுன்னா, டபுள்யூஹெச் வார்த்தைக்கு அடுத்து ஒரு நவுன் வந்துச்சுன்னா அங்க இருக்கக்கூடிய டபுள்யூஹெச் வார்த்தைக்கு பேரு இன்ட்ராகேட்டிவ் அப்ஜெக்டிவ்னு பேர். அடுத்தது எக்ஸ்க்ளமேட்டரி அட்ஜெக்டிவ், வாட் எ கிரேட் வண்டர் அப்படிம்பாங்க. சோ வாட் எ கிரேட் வண்டர், அது வாட் எ ஃபால் அப்படிம்பாங்க. வாட் எ ஃபால், அது என்ன எழுதிக்கிங்க? வாட் எ ஃபால், வாட் எ ஃபால், எஃப் ஏ எல் எல், ஒரு எக்ஸ்க்ளமேஷன் மார்க் போடுங்க, ஒரு ஆச்சரியக்குறி. வாட் எ ஃபால், இத ஏன் கொஞ்சம் மறைச்சு வச்சுக்கங்க, ஒண்ணு இல்ல. வாட் ஃபால் அதான் முக்கியம். ஃபால்ங்கிறது மேல இருந்து கீழே விழுகக்கூடிய அந்த தன்மை. இப்போ ஒரு படத்துல ஒரு ஹீரோ மலை உச்சியில இருந்து அப்படியே பங்கி ஜம்ப் பண்ணுவாரு, காலில் கைத்தை கட்டிக்கிட்டு சல்லுன்னு கீழே குதிப்பாரு. ஹீரோ பேரை சொன்னா 100 ஹீரோக்கு பேர பையனுக்கு அல்ல போயிருந்தா அப்படி. சரியா? மேலிருந்து குசி படத்துல குதிப்பாரு. அது அப்ப நீங்க சொல்லுவீங்க, அங்க நின்னீங்கன்னா தாய்லாந்துல இருக்காங்க, தாய்லாந்துல போய் தான் அதை எடுத்துட்டு வந்தாங்க ஷூட்டிங் பண்ணப்ப. சோ அவர் மேலே ஒரு காலில் கைத்தை கட்டி தலையில குதிச்சப்ப நீங்க அங்க நின்னீங்கன்னா வாட் யூ ஃபால் வந்து கத்திருப்பீங்க. எப்படி ஒருத்த அழகான ஒரு வீழ்ச்சி தெரியுமா? வீழ்ச்சினா வாழ்க்கையில இல்ல. சரி, வர்றதுனால அது அட்ஜெக்டிவ், ஃபால்ங்கிறது நவுன். அது ஏவை மறைச்சு வச்சுங்க, அங்க ஏ வந்து முக்கியமா இல்ல, அது முக்கியமானது கிடையாது. வாட் ஃபால், ஃபால் வந்து நவுனு, வாட்ங்கிறது எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ்ல நவுனுக்கு முன்னாடி வர்றதுனால அது அட்ஜெக்டிவ்னு பேர். இது ஆப்ஷன் சில வர்றது. ஆப்ஷன் டி என்ன தெரியுமா? நான் என் கண்ணால, என் சொந்த கண்ணால நான் அப்படியே பார்த்தேன்டா, அந்த கார் அப்படியே உருண்டு உருண்டு போறது அப்படியே நான் என் கண்ணால பார்த்தேன். அதான் அதான் எம்பசைசிங். எம்பசைசிங் அப்படின்னா ரெண்டே ரெண்டு வார்த்தை இருக்கு, ஒன்னு ஓன்ங்கிற வார்த்தை, இன்னொன்னு வெரிங்கிற வார்த்தை. வெரி ஓன், இந்த ரெண்டுமே இங்கிலீஷ்ல எம்பசைசிங் அட்ஜெக்டிவ்ஸ் சொல்லுவாங்க. வெரி கமா ஓன், வெரி கமா ஓன். சரியா? இங்க வந்து ஓன் ஐஸ் இருக்கு, ஓன் ஐஸ்ல கோன் ஐஸ் இல்ல, கோன் ஐஸ் ஓன் ஐஸ். எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்குங்க, மழை காலத்துல பச்சை தண்ணியில குளிங்க, வெயில் காலத்துல சுடுதண்ணில குளிங்க. இதை மாத்தி குளிக்கிற அத்தனை பேர்த்துக்குமே சளி பிடிக்கிறது உறுதி.
சரியா? காலையில எல்லாம் எந்திரிச்சா எள்ளி குடிங்க, சாயந்தரமா பொழுது இறங்க எள்ளி குடிங்க, உச்சி வெயில எள்ளி குடிச்சீங்கன்னா கண்டிப்பா சளி பிடிக்கிற உறுதி. இந்த பசனி குடிக்கிறாங்க பிரச்சனை இல்ல, ஜில்லுன்னு இல்ல அவங்க என்ன, அதெல்லாம் ஆடினா அந்தந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க மூவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உடம்பு நார்மலா இருக்கும். இல்லைன்னா குழந்தைங்களோட உடம்பு கஷ்டப்பட்டுதான் இருக்கும். மழை காலத்துல தயிர் சாப்பிடணும், வெயில் காலத்துல தயிர் சாப்பிடக்கூடாது. இது நமக்கு தெரியவில்லை, ஜில்லுன்னு பிரிட்ஜில் எடுத்து அப்படியே பையன் குடிப்பேன், எட்டாம் கிளாஸ்ல போய் அஞ்சு பல்ல பிடிங்கிருவாங்க, எட்டாம் கிளாஸ்ல எனக்கு அஞ்சு பல்லு காணாம போயிடும். சரியா? என்னைக்குமே பையனே வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டா கூட கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே பசனி குடிக்க சொல்லுங்க, நிறைய குடிச்சாலும் சளி பிடிக்க குறைஞ்சிடும். அதே ஐஸ்கிரீம் உள்ள போய் வளர்த்துல அப்படியே இருந்துச்சுன்னா கப்பு கப்பு கப்புன்னு சளி பிடிக்கும். கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி போயிட்டே இருக்கணும். கிளைமேட்டுக்கு நீங்க எதெல்லாம் ஆப்போசிட் பண்றீங்க அதெல்லாம் உடம்புல வியாதி உருவாக்கும். சரி பாருங்க, ஓன் வெரி. இங்க வந்து ஐஸ்ங்கிறது நவுனு, ஓன்ங்கிறது நவுனுக்கு ஒரு பண்பை கொடுக்குது. அது எப்படிப்பட்ட கண்கள், சொந்த கண்கள் இல்ல, அந்த கண்கள் இல்ல, அந்த ஏழு நாட்கள் மாதிரி அந்த கண்கள் அல்ல இங்க. சரியா? ஓன் சொந்தம். ஓன்ங்கிறது எம்பசைசிங் அட்ஜெக்டிவ்ங்கிறது ஆன்சர், அது எம்பசைசிங் அட்ஜெக்டிவ். டிகிரிஸ் ஆஃப் கம்பாரிசன் எப்படி எல்லாம் கேட்கிறாங்க பாருங்க. அடுத்தது எழுதிக்கங்க, ஐடென்டிஃபை த அப்ஜெக்டிவ் ஃபார்ம், ஐடென்டிஃபை த அப்ஜெக்டிவ் ஃபார்ம், ஐடென்டிஃபை த அப்ஜெக்டிவ் ஃபார்ம். இது ஆப்ஷன் ஏ ஆனரபிள், ஆனரபிள், ஆனரபிள். ஆப்ஷன் பி ஆனஸ்ட், ஆப்ஷன் பி வந்து ஆனஸ்ட், ஆனரபிள் ஆனஸ்ட். ஆப்ஷன் சி ஆனஸ்டி, ஆப்ஷன் சி வந்து ஆனஸ்டி. ஆப்ஷன் டி ஆனரேரியம், ஆனரேரியம் ஐச் ஓ என் ஓ ஆர் ஏ ஆர் ஐ யூஎம், ஆனரேரியம். அந்த ஆனரேரியம்ங்கிறது ஒரு மதிப்பு தொகைன்னு சொல்லுவாங்க, மதிப்பு ஊக்கத்தொகைன்னு சொல்லுவாங்க. அந்த மதிப்பு ஊக்கத்தொகை அப்படிங்கிறது ஆனரேரியம். சோ ஆனரபிள் ஆனஸ்ட் ஆனஸ்டி ஆனரேரியம், இது எது அட்ஜெக்டிவ்? அட்ஜெக்டிவ் ஒண்ணு இல்லை, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எந்த வார்த்தைக்கு அடுத்து ஒரு நவுன் போட்டா அந்த நவுன் கரெக்டா உட்காருதோ அதுக்கு பேர் அட்ஜெக்டிவ். இப்ப ஆனஸ்ட் பாயா, ஆனஸ்ட் பாய், ஆனஸ்டி பாய், ஆனரேரியம் பாய், ஆனரபிள் பாய், ஆனஸ்ட் பாயா? ஆனரபிள் வருமா? ஆனரபிள், ஆனரபிள் அப்படின்னா மரியாதை, அதையும் பாத்துக்கங்க. ஆனரபிள் அப்படின்னா மரியாதை, ஆனஸ்ட் அது மரியாதைக்குரிய, ஆனஸ்டி ஆனஸ்டி அப்படின்னா நவுனு குறிச்சு, ஆனஸ்டிங்கிறது நவுனு மதிப்பு, ஆனஸ்டி நேர்மை, அந்த நேர்மைங்கிறது பெயர் சொல், ஆனஸ்டிங்கிறது நேர்மை, நேர்மை. ஆனரேரியம் அது மதிப்பு ஊக்கத்தொகை. சியூ டியூ நவுனு, சி டி ரெண்டுமே நவுன்ல வர்றது. அடுத்து ஆனஸ்ட், ஆனஸ்ட் பாய் கரெக்டா, ஆனஸ்ட் பர்சன் கரெக்ட். ஆனஸ்டுக்கு அடுத்து நீங்க பர்சன் வார்த்தையை சேர்க்கலாம், யோகியன் அப்படின்னு சொல்லுவாங்க. யோகியன் சொன்னா ஆனஸ்ட் மேன், அயோக்கியன் சொன்னீங்கன்னா டிஸ்ஆனஸ்ட் மேன். இதான் இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய எக்ஸ்பிரஷன். இப்ப நேர்மைன்னு நல்ல அழகா சொன்னா நேர்மைன்னு சொல்றோம். சோ ஆனஸ்ட் வந்து அட்ஜெக்டிவ், ஆனஸ்ட் அட்ஜெக்டிவ். அப்ப ஆனரபிள் என்னது, ஆனரபிள் எது? சரி, மேல க்வெஸ்சன் எழுதி வச்சுக்கோங்க. ஆனர் க்வெஸ்சன் எழுதிக்கங்க, ஹைச் ஓ என் ஓ யூஆர், ஹைச் ஓ என் ஓ யூஆர். இந்த ஆனர்ங்கிறதுக்கு எது அட்ஜெக்டிவ் இப்ப சொல்லு பார்க்கலாம். ஒரிஜினலா அப்ஜெக்டிவ்னு கேட்டீங்கன்னா ஏ பி ரெண்டுமே கரெக்ட். அப்ஜெக்டிவ்னு கேட்டா ஏயும் பியும் ரெண்டுமே கரெக்ட். இப்ப வார்த்தையை கொடுக்குறேன், ஆனர் இருக்கு எது அப்ஜெக்டிவ்? ஆனஸ்டா ஆனரபிளா? ஹைச் ஓ என் ஓ யூஆர் ஆனர், அதுக்கு ஒரே ஒரு அப்ஜெக்டிவ் தான் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ மட்டும்தான் கரெக்ட். ஆனர்னு கொடுத்ததுனால அப்ஜெக்டிவ் வந்து ஏ மட்டும்தான் கரெக்ட். ஆனர்ங்கிறது வேற, ஆனஸ்ட்ங்கிறது வேற, அது தெரிஞ்சுக்கங்க ரெண்டுமே. ஆனர்ங்கிறது ஒரு மதிப்பு, ஆனஸ்ட்ங்கிறது நேர்மை, மதிப்புங்கிறது வேற நேர்மைங்கிறது வேற. சோ கேட்ட கேள்வி வந்து ஆனர், அப்ப ஏ மட்டும் ஆன்சர். ஆனா ஜென்ரல் அப்ஜெக்டிவ்னு கேட்டா எதை குறிக்கணும்? இந்த நாலு ஆப்ஷன்ல ஜென்ரல் அப்ஜெக்டிவ்னு கேட்டா ஏயும் பியும் கரெக்ட்.
அது குறிச்சு வச்சுக்கோங்க. பொதுவா அப்ஜெக்டிவ் எதுன்னு கேட்டா ஏ பி கரெக்ட். இந்த ஆனர்ங்கிற வார்த்தையை கொடுத்து கேட்டாங்கன்னா ஏ மட்டும் கரெக்ட். பொதுவா அப்ஜெக்டிவ்னு கேட்டீங்கன்னா ஏ பி ரெண்டுமே கரெக்ட். இப்ப அதே மாதிரி சொல்றேன், ஹோட்டல்ங்கிற வார்த்தை இருக்கு, ஹோட்டல்ங்கிற வார்த்தைக்கு ஏ ஹோட்டலா ஆன் ஹோட்டலா, ஹோட்டல் ஏ ஹோட்டல் அண்ட் ஹோட்டல் எது கரெக்ட்? ஏ ஹோட்டல் கரெக்ட், அண்ட் ஹோட்டலும் கரெக்ட். ஆனா நம்ம இங்கிலீஷ் அதிகம் பயன்படுத்துறது ஏ ஹோட்டல் தான் பயன்படுத்துறோம், அது அண்ட் ஹோட்டல் பயன்படுத்துறது இல்ல. அதுக்கு காரணம் என்னன்னா, ஏ ஹோட்டல்ங்கிறது இன்ஃபார்மல் இங்கிலீஷ், இன்ஃபார்மல் நார்மலா எல்லாரும் அதிகம் பேசுறது. அண்ட் ஹோட்டல்ங்கிறது ஃபார்மல் இங்கிலீஷ், எழுத்து நடையில இலக்கிய பூர்வமா யாராவது மேடையில பேசுனாங்கன்னா அவங்க அண்ட் ஹோட்டலும் பேசுறாங்க. இங்கிலீஷ்ல ஏ அண்ட் அப்படிங்கிறது ஹிஸ்டாரிக்கல் சொல்றீங்களா, ஹிஸ்டாரிக்கல் மூவி, அந்த ஹிஸ்டாரிக்கல் மூவி ஹோட்டல் இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு ஏவும் வரும் அண்ட் வரும். ஆனா ஒரு வரலாறு, ஒரு வரலாறுன்னு சொன்னீங்கன்னா ஏ ஹிஸ்டரி தான், அங்க அண்ட் வராது. ஹிஸ்டரின்னு சொன்னீங்கன்னா ஏ மட்டும் கரெக்ட், ஹிஸ்டாரிக்கல் சொன்னீங்கன்னா ஏ அண்ட் ரெண்டும் கரெக்ட். அதையும் குறிச்சு வச்சுங்க. ஹிஸ்டரி அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏ ஹிஸ்டரி, ஏ ஹிஸ்டரிங்கிறது கரெக்ட். ஹிஸ்டாரிக்கல், ஹிஸ்டாரிக்கல் அப்ஜெக்டிவ், ஹிஸ்டரிக்கு அப்ஜெக்டிவ் வந்து ஹிஸ்டாரிக்கல். அப்ப ஹிஸ்டாரிக்கல் சொன்னீங்கன்னா எப்படி சொல்லணும், ஏ ஹிஸ்டாரிக்கல் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் ரெண்டுமே கரெக்ட், அதுல ரெண்டுமே கரெக்ட். சோ இப்ப பார்த்த க்வெஸ்சன் சொல்லுங்க, ஆனர்னு கொடுத்ததுனால எது கரெக்ட்? ஆனரபிள் கரெக்ட். சரி, ஆனர் ஆனர்னு கொடுக்கலன்னா எது அப்ஜெக்டிவ்? Option A, it is a matter of minor importance, it is a matter of, it is a matter of minor importance, it is a matter of minor importance. அடுத்து option B, this is the most perfect, this is the most, this is the most perfect incident, incident, this is the most perfect incident, this is the most perfect incident. அடுத்து option C, option C, I saw him the last time, I saw him the last time. கடைசி ஆப்ஷன்ல, this is the longest road. ஆப்ஷன் ஈ ஒன்னு எழுதிக்கங்க, ஆப்ஷன் ஈல ஒன்னு எழுதுங்க, நன் ஆஃப் த எபோ, நன் ஆஃப் த எபோ சுருக்கமா நோட்டான்னு போட்டுறாதீங்க, நன் ஆஃப் த எபோத்துக்கு நோட்டான்னு எழுதிடாதீங்க, நோட்டாக்கு எக்ஸ்பென்ஷன் நன் ஆஃப் த எபோ தான். ஆப்ஷன் ஈல வந்து நன் ஆஃப் த எபோ கம்ஸ் அண்டர் பாசிட்டிவ் டிகிரி, நன் ஆஃப் த எபோ கம்ஸ் அண்டர் பாசிட்டிவ் டிகிரி, நன் ஆஃப் த எபோ கம்ஸ் அண்டர் பாசிட்டிவ் டிகிரி. சார், இப்ப இது ஒவ்வொன்றிலும் ஒரு குழு இருக்கு, திரும்ப சொல்றேன், ஆப்ஷன் திரும்ப வாசிக்க கவனிச்சுக்கங்க, இட் இஸ் எ மேட்டர் ஆஃப் மைனர் இம்பார்ட்டன்ஸ், ஆப்ஷன் பி, திஸ் இஸ் த மோஸ்ட் பர்ஃபெக்ட் இன்சிடென்ட், ஆப்ஷன் சி, ஐ சா ஹிம் த லாஸ்ட் டைம், ஆப்ஷன் டி, திஸ் இஸ் த லாங்கஸ்ட் ரோடு, ஆப்ஷன் இ, நன் ஆஃப் த எபோ இஸ், ஆர் நன் ஆஃப் த எபோ கம்ஸ் அண்டர் பாசிட்டிவ் டிகிரி. இதுல ஒவ்வொன்றிலும் ஒரு குழு இருக்கு, முதல்ல எது குழு? மைனர் அண்டர்லைன் பண்ணுங்க, மைனர்ங்கிறது ஒரு குழு. அடுத்ததுல மோஸ்ட், ரெண்டாவது ஆப்ஷன்ல குழு வந்து மோஸ்ட்,
மூணாவது குழு வந்து லாஸ்ட். அது கண்டுபிடிக்க தெரியணும், குழு கரெக்டா கண்டுபிடிக்க தெரியணும். குழு தெரியணும்னா நீங்க இஆர் இஎஸ்டி நிறைய படிச்சு வச்சிருக்கணும். இஆர் ஓஆர் இஆர் ஓஆர் இஎஸ்டி மோர் மோஸ்ட் மச் இந்த மாதிரி வார்த்தை எல்லாம் தெரிஞ்சு வச்சாதான் குழுவை ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். சரி, ஆப்ஷன் சி வந்து லாஸ்ட், ஆப்ஷன் டி வந்து லாங்கஸ்ட். இந்த குழு வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இதுல மைனர் ஓஆர் வந்திருக்கு, டவுட் பார்ப்போம். ரெண்டாவது ஆப்ஷன் வந்து மோஸ்ட், த மோஸ்ட் வந்துருச்சு. த மோஸ்ட் வந்து சூப்பர்லேட்டிவ் தான், சூப்பர்லேட்டிவ் தான். அப்ப கண்டிப்பா தப்பு, அது ஆன்சர் அல்ல. சி ல எது சூப்பர்லேட்டிவ்? லாஸ்ட், லாஸ்ட்ங்கிறது சூப்பர்லேட்டிவ் டிகிரியில இருக்கு. அதனால பாத்தீங்க லாஸ்ட் சூப்பர்லேட்டிவ்ல இருக்கு. லாஸ்ட்க்கு எது கம்பேரிட்டிவ் சொல்லுங்க? லாஸ்ட்க்கு கம்பேரிட்டிவ் டிகிரி என்னவாக இருக்கும் எழுதிக்கங்க. லேட்டு, மூணு டிகிரியுமே சொல்றேன் எழுதுங்க பக்கத்துல. லேட்டு, லேட்டு ஒரு டேஷ் போடுங்க, ஒரு டேஷ். லேட்டர், லேட்டர்ல ஒரு டி போடுறீங்க, ஒரே ஒரு டி. அதை அண்டர்லைன் பண்ணிட்டு அதுக்கு கீழே ரெண்டு டி போட்டு ஒரு இஆர் சேருங்க. லேட்டர், லேட்டர். லேட்டுக்கு ரெண்டு கம்பேரிட்டிவ் டிகிரிஸ், ஒன்னு லேட்டர் இன்னொன்னு லேட்டர். அது ஒரு டி ஒன்னு, ரெண்டு டி ஒன்னு. திரும்ப ஒரு டேஷ் போடுங்க, டேஷ் போட்டு சூப்பர்லேட்டிவ் டிகிரி எழுதுங்க. லேட்டஸ்ட், லேட்டஸ்ட்ல ஒரே ஒரு டி. சூப்பர்லேட்டிவ் டிகிரியில லேட்டஸ்ட் அல்லது அல்லது லாஸ்ட், லேட்டஸ்ட் அல்லது லாஸ்ட். இப்ப திரும்ப ஒரு செக் பண்ணிங்க, பாசிட்டிவ் டிகிரி லேட்டு, கம்பேரிட்டிவ்ல வந்து ஒரு டி ரெண்டு டி ரெண்டு வார்த்தை இருக்கு கம்பேரிட்டிவ். சூப்பர்லேட்டிவ் அதே மாதிரி ஒரு டி உள்ள லேட்டஸ்ட், ஒரே ஒரு டி வரக்கூடிய லாஸ்ட். இதுல குழப்பம் எங்க இருக்குன்னா, கம்பேரிட்டிவ்ல ஒரு டிக்கு உள்ளது லேட்டஸ்ட், ஒரு டிக்கு வரக்கூடிய சூப்பர்லேட்டிவ் எதுன்னு கேட்டீங்கன்னா லேட்டஸ்ட். ஒரு டிக்கு வரக்கூடிய சூப்பர்லேட்டிவ் லேட்டஸ்ட். ரெண்டு டி இஆர் வருது இல்ல, ரெண்டு டி போட்டு இஆர் வருது பாத்தீங்களா, லேட்டர். அதுக்கு தான் சூப்பர்லேட்டிவ் டிகிரி வந்து லாஸ்ட். ரெண்டு டி இஆர் வந்துச்சுன்னா சூப்பர்லேட்டிவ் வந்து லாஸ்ட். இப்ப சொல்லுங்க ஆப்ஷன் சி என்ன டிகிரியில இருக்கு? சூப்பர்லேட்டிவ்ல இருக்கு. அப்ப ஏ மட்டும் டவுட்ல உட்காந்துருக்கு. பி ல மோஸ்ட் சூப்பர்லேட்டிவ், சி ல லாஸ்ட் சூப்பர்லேட்டிவ், டி ல லாங்கஸ்ட்ங்கிறது சூப்பர்லேட்டிவ். இப்ப இந்தியால லாங்கஸ்ட் ரோடு எதுப்பா? லாங்கஸ்ட் நேஷனல் ஹைவேஸ் ரோடு எது? இங்க போறது இது இல்ல, எங்கச்சு செவன் எங்க ஆரம்பிக்குது? வாரணாசியில ஆரம்பிச்சு எங்க முடியுது? கன்னியாகுமரி முடியுது. தமிழ்நாட்டுல எது எங்கச்சு 45? தமிழ்நாட்டுல 45 எங்கச்சு? 45 எது தமிழ்நாட்டுல எங்கச்சு? 45 எங்கச்சு? 45 மொத்தத்து கதையா எங்கச்சு? 45 எது? ஒரு டீக்கு வர்றது லேட்டஸ்ட், ரெண்டு டீக்கு வர்றது லாஸ்ட். இது மாதிரி பார்த்து கரெக்டா படிச்சு வச்சுங்க, ஈஸி. சோ கடைசி ஆப்ஷன் லாங்கஸ்ட் இருக்கு, அதுவும் தப்பு. ஒரே ஒரு ஆப்ஷன் ஏ மட்டும்தான். ஏல வரக்கூடியது குழுவோட என்னது? மைனர். குறிச்சு வச்சுக்கோங்க, மைனர் மேஜர் இந்த மாதிரி வார்த்தைகள் நான் சொல்றேன், குறிச்சுக்கோங்க. கீழே குறிப்பு எழுதிக்கோங்க. ஆன்சர் வந்து ஏ தான் ஆன்சர். ஆன்சர் பாத்தீங்கன்னா ஏ தான் ஆன்சர். அதுல ஓஆர் வருது சார், ஓஆர் வந்து குயிக்கர் பாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி வருது சார் சவுண்ட் அப்படின்னு பாப்பீங்க. கீழே குறிப்பு சொல்றேன் எழுதிக்கீங்க. இன்டீரியர், சார் இன்டீரியர் இல்ல சார், இன்டீரியர், 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 இன்டீரியர் கமா எக்ஸ்டீரியர், எக்ஸ்டீரியர் இஎஸ் டிஇஆர்ஐ ஓஆர் எக்ஸ்டீரியர் கமா அல்டீரியர், அல்டீரியர், அல்டீரியர் யுஎல் யுஎல் டிஇஆர்ஐ ஓஆர் அல்டீரியர் கமா மேஜர், மேஜர் கமா மைனர், மைனர் போன்ற வார்த்தைகள், போன்ற வார்த்தைகள் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அல்டீரியர் மேஜர் மைனர் போன்ற வார்த்தைகள் கம்பேரிட்டிவ் டிகிரியில் வருவது போல் இருந்தாலும், கம்பேரிட்டிவ் டிகிரியில் வருவது போல் இருந்தாலும் போன்ற வார்த்தைகள் கம்பேரிட்டிவ் டிகிரியில் வருவது போல் இருந்தாலும் இவைகள் உள்ள வாக்கியங்கள், இவைகள் உள்ள வாக்கியங்கள், இவைகள் உள்ள வாக்கியங்கள் பாசிட்டிவ் டிகிரியில் உள்ளது என்று பொருள். இவைகள் உள்ள வாக்கியங்கள் பாசிட்டிவ் டிகிரியில் உள்ளது என்று பொருள்.
பாசிட்டிவ் டிகிரியில் உள்ளது என்று பொருள். அதே மாதிரி அடுத்த ஒரு குறிப்பு சொல்றேன், எழுதிக்குங்க. அடுத்த ஒரு குறிப்புல ஆனால் 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 இன்பீரியர் இன்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் சொல்லுவோம், தாழ்வு மனப்பான்மை. இன்பீரியர் கமா இன்பீரியர் கமா சுப்பீரியர் சுப்பீரியர் கமா இன்பீரியர் கமா சுப்பீரியர் கமா சீனியர் 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 ஜூனியர் சீனியர் ஜூனியர் போன்ற வார்த்தைகள் ஓஆர் ஓஆரில் முடிந்து ஓஆரில் அந்த ஓஆர் என்ற எழுத்து ஓஆர் என்ற எழுத்தில் முடிந்து கம்பேரிட்டிவ் டிகிரியில் மட்டுமே வரும். ஓஆர் என்ற எழுத்தில் முடிந்து கம்பேரிட்டிவ் டிகிரியில் மட்டுமே வரும். ஓஆர் என்ற எழுத்தில் முடிந்து கம்பேரிட்டிவ் டிகிரியில் மட்டுமே வரும். இவைகளுக்கு பின்னால் தேன் என்ற வார்த்தை வரக்கூடாது. தேன் THAN இவைகளுக்கு பின்னால் தேன் என்ற வார்த்தை வரக்கூடாது. THAN வரக்கூடாது. அதற்கு பதிலாக டூ வர வேண்டும். ஒரு சென்டென்ஸ் எழுதிக்கங்க. I am not at all inferior dash him வந்து HIM. I am not at all inferior dash him. ஆப்ஷன் ஏ வந்து தேன் THAN THAN தேன். ஆப்ஷன் பி வந்து டூ. ஆப்ஷன் சி வந்து டூ TOO டூ. ஆப்ஷன் டி தென் THEN THEN தென். அப்ப இதுல எது கரெக்ட்னு பாருங்க. இதுல இன்பீரியர் கொடுத்துருக்கிறேன். அடுத்தவங்க நீங்க கம்பேர் பண்ணும்போது அப்ப அங்க இன்பீரியர் சுப்பீரியர் சீனியர் ஜூனியர் வந்துச்சுன்னா தேன் வரக்கூடாது, தென் வராது, டூ வராது. ஒன்னே ஒன்னு என்னது? டூ. சோ ரெண்டாவது ஆப்ஷன் தான் கரெக்ட், செகண்ட் ஆப்ஷன் மட்டும்தான் கரெக்ட். சோ இது ஒரு எரர் கரெக்ஷன்ல கொடுப்பாங்க, அல்லது ப்ரிபோசிஷன் பகுதியில கொடுப்பாங்க. அது அவங்க எங்க இருந்து எடுத்துக்காங்கன்னா டிகிரிஸ் ஆஃப் கம்பாரிசன் எடுத்திருக்காங்க. சரியா? சோ இந்த அமைப்புகளை மனசுல வச்சுக்கிட்டு டிகிரிஸ் ஆஃப் கம்பாரிசன் எப்படி எல்லாம் கேட்கிறாங்க பாருங்க. எது பாசிட்டிவ் எது கம்பேரிட்டிவ் கேட்பாங்க. நார்மலா சொல்ற டிகிரி எது? பாசிட்டிவ். மத்தவங்களை கம்பேர் பண்றது எது? சூப்பர்னு சொல்றது எது? சரி, ரெண்டு பேர்த்த கம்பேர் பண்ணா என்ன டிகிரி இல்ல? ரெண்டு பேரை கம்பேர் பண்ணா என்ன டிகிரி இல்ல? சூப்பர் டிகிரி கிடையாது. சரியா? அப்படி எத்தனை மாடல்ல ரெண்டு பேர்த்த மட்டும் கம்பேர் பண்ணலாம்? மொத்தம் 5 டைப்ல 2 டைப்புக்கு வந்து ரெண்டு பேரு அல்லது 2 ஊர் அல்லது 2 பொருளை கம்பேர் பண்ற மாதிரி வரும், அல்லது 2 பேர்த்தோட கருத்துக்களை கம்பேர் பண்ற மாதிரி இருக்கும். நெகட்டிவ்ல வர்றது எதுன்னு கேட்பாங்க. அப்ப நெகட்டிவ் சென்டென்ஸ்ல வரக்கூடியது அஸ்ஸா சோ அஸ்ஸா. ஒரு சென்டென்ஸ் பாசிட்டிவ் சென்டென்ஸா இருந்து அந்த சென்டென்ஸ்ல நாட் வந்திருந்தா அல்லது நோ அதர் வந்திருந்தா அங்க அஸ்ஸ போடணுமா சோ அஸ் போடணுமா? ரெண்டுமே போடலாமா? இன்னும் பாக்கலையா? போன வாரம் படிச்சது. நெகட்டிவா இருந்தா ரெண்டுமே வரும். அஸ்ஸ வரும் ஆஸ் டால் அஸ் சோ டால் அஸ் நோ அதர் பாய் இஸ் so tall as correct. No other ball is as tall as correct. இப்ப நேற்று ஒரு டீச்சர் வந்தாங்க எங்களுக்கு, வடமாரி ஒரு டீச்சர் வந்தாங்க கார்ல.
சார் அந்த மெட்டில் ஓட்டம் வேணும்னு சரி மேடம் யாரு போய் இறங்கினா எங்களுக்கு டென்த்ல சொல்லி கொடுத்த இங்கிலீஷ் சொல்லி கொடுத்த டீச்சர் கார் ரொம்ப வயசாடி உட்காந்து அரசு அங்கிருந்து பார்க்க வந்தேன் என் பொண்ணு திண்டிவில் சொல்லிச்சு அதான் அது ஒரே புக்கை வாங்கி போய் ஒடியாந்தேன் மேடம் எதுக்கு அங்கிருந்து நீங்க அலைவீங்க போன் இல்ல நான் வர மாதிரி பாத்துட்டு போன ஒரு ஆசையா இருக்கு கார் உட்காந்து டூர் பாத்துட்டு போறேன் 35 வருஷம் நான் இங்கதான் ஸ்கூல்ல வேலை பார்த்தேன் மேடம் நீங்க சொல்லி கொடுத்த இங்கிலீஷ் வருஷம் அப்படியே சொல்லி இல்ல அடுத்த இயர்ல வந்து கண்டிஷனல் கிளாஸ் இது உங்களுக்கு டென்ஸோட தொடர்புடையது வெர்பு டென்ஸ் அதோட ஒரு தொடர்புடையதுதான் கண்டிஷனல் கிளாஸ் கண்டிஷனல் கிளாஸ் அப்படின்னா கிளாஸுக்கு ஸ்பெல்லிங் சொல்லிடுறேன் சிஎல்ஏ யூஎஸ்இ சிஎல்ஏ யூஎஸ்இ கிளாஸ் கிளாஸ்னா வார்த்தைகளுடைய தொகுப்பு கிளாஸ் என்பது வார்த்தைகளுடைய தொகுப்பு அதுல சப்ஜெக்ட் இருக்கும் வெர்ப் இருக்கும் கிளாஸ் என்பது வார்த்தைகளுடைய தொகுப்பு அதுல சப்ஜெக்ட் வரும் வெர்ப் வரும் சப்ஜெக்ட் வரும் வெர்ப் வரும் கம்ப்ளீட் மீனிங் அல்லது இன்கம்ப்ளீட் மீனிங்கா இருக்கும் கம்ப்ளீட் மீனிங் இருக்கும் அல்லது இன்கம்ப்ளீட் மீனிங் இருக்கும் கம்ப்ளீட் மீனிங் இருக்கும் அல்லது இன்கம்ப்ளீட் மீனிங் இருக்கும் இப்ப கீழே அதுக்கு கீழே எழுதுங்க சிஎல்ஏஎஸ்எஸ் எழுதுங்க சிஎல்ஏஎஸ்எஸ் அடுத்தது CLAUSE CLAUSE கிளாஸ் அடுத்தது CLAWS CLAWS பாருங்க CLAWS இந்த மூணுக்கு மீனிங் தெரியுதா முதல்ல வர்றது வகுப்பு வகுப்புல என்ன நடத்துவாங்க வார்த்தைகளுடைய தொகுப்பை நடத்துவாங்க வகுப்புல ஒரு பையன் வார்த்தையோட தொகுப்பு நடத்தி அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டா அவனை வெளிநாட்டுக்காரங்க அப்படி கொத்தி தூக்கிட்டு போயிருவாங்க கொத்தி தூக்கிட்டு போயிருவாங்க அப்ப கடைசி வர கிளாஸ் என்னது ஒரு பறவையினுடைய நகம் இருக்கு கால் நகம் பறவையினுடைய கால்கள் நகங்கள் இருக்கு பார்த்தீங்களா அந்த காலையில் இருக்கக்கூடிய நகங்களுக்கு பேர் தான் கிளாஸ் கடைசி வர்ற கிளாஸ் வந்து பறவையினுடைய கால்கள் எப்படி நகங்கள் கிளாஸ் அப்ப முதல்ல வகுப்பு அடுத்தது வார்த்தைகளுடைய தொகுப்பு அடுத்தது நகங்கள் கிளாஸ் இப்ப நம்ம படிக்கிற கிராமர்ல வர்றது வந்து ரெண்டாவது கிளாஸ் வார்த்தை தொகுப்பு இப்ப சொல்லுங்க இந்த வார்த்தை தொகுப்புன்னு சொல்லக்கூடிய கிளாஸுக்கு விளக்கம் என்ன கிளாஸ்னா எப்படி இருக்கும் ஒரு சாதாரண வார்த்தையுடைய தொகுப்பா இருக்கும் அதுல என்ன இருக்கும் சப்ஜெக்ட் இருக்கும் அப்புறம் வெர்ப் இருக்கும் மீனிங் வந்து முழுசா கிடைக்கும் அல்லது முழுசா கிடைக்காது இப்ப ஒரு உதாரணம் சொல்றேன் எழுதிக்கங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சது ஒரு பையன் எழுதிக்கிறான் லெட்டர் எழுதிக்கிறான் லீவ் லெட்டர் அது அப்படியே சொல்றேன் ஏற்கனவே சொன்னதுதான் ஆஸ் ஐ ஆம் ஆஸ் ஐ ஆம் ஆஸ் ஐ ஆம் கோயிங் டு ஆஸ் ஐ ஆம் கோயிங் டு கிரேவ் யார்டு கிரேவ் யார்டு GRAVE GRAVE YARD கிரேவ் யார்டு ஆஸ் ஐ ஆம் கோயிங் டு the graveyard comma as I am going to the graveyard comma adutha or sentence ilunga adutha or sentence my father is in chennai idu rendume class da ipo na sonna rendu sentence me class da ana onnu la vandu meaning munsa irukku innonu la illa modhal enna sonne as I am going to the graveyard enna artham நான் சுடுகாட்டுக்கு போறதுனால என்ன பண்ணிருக்கிறேன் சுடுகாட்டுல அவங்க தாத்தா வந்து இறந்துருக்காரு இறந்து சுடுகாட்டு கொண்டு போயிட்டாங்க ஸ்கூல்ல நியூஸ் வந்துருச்சு உடனே நேரம் சுடுகாட்டுக்கு போறேன் மதியம் அரை நேரம் சுடுகாட்டுக்கு போனோம் அது லீவ் லெட்டர் எழுதுங்க சாருக்கு ஆஸ் ஐ ஆம் கோயிங் டு த கிரேவியார்டு நான் சுடுகாட்டுக்கு போற காரணத்தினால் அப்பதான் இங்கிலீஷ் தான் உட்காந்துருக்க திருப்பறாட்டு ஆஸ் ஐ ஆம் கோயிங் டு சுடுகாட்டுன்னு சொல்லாதான் ஆஸ் ஐ ஆம் கோயிங் டு அட்டன் த ஃபியூனரல் ஃபங்க்ஷன் வேண்டாம் ஒரு செரிமனின்னாவது போடு as I am going to attend my grandfather's funeral ceremony அப்படினு கூட போட தப்பு இல்ல அப்படினாரு சோ அப்படி சொல்றப்ப சென்டென்ஸ் இப்படி சொல்வாங்க சோ முதல் சென்டென்ஸ்ல பாத்தீனா அதுல as ங்கற கன்ஜங்ஷன் இருக்கு I ங்கற சப்ஜெக்ட் இருக்குது am going ங்கற verb இருக்குது ஆனா மீனிங் முழுசா கிடைக்கல ஆனா ரெண்டாவதுல பாத்தீனா my father is in chennai ல my father சப்ஜெக்ட் இருக்குது verb is இருக்கு மீனிங் முழுசா இருக்கு அப்ப மேலக்கிறது கிளாஸ் தான் கீழக்கிறது கிளாஸ் தான் எல்லாமே இருந்து மீனிங் முடியல அப்படின்னா அதுக்கு பேரு சபார்டினேட் கிளாஸ் எழுதிக்கிறேன்
எல்லாமே இருந்து ஒழுங்கா மீனிங் கிடைக்கலன்னா அது சபார்டினேட் கிளாஸ். அப்ப முதல் சென்டென்ஸ் வந்து சபார்டினேட் கிளாஸ், முதல் இருக்கிற சென்டென்ஸ் வந்து சபார்டினேட் கிளாஸ், ரெண்டாவது இருக்கிறது மெயின் கிளாஸ், ரெண்டாவது இருக்கிறது மெயின் கிளாஸ். இப்ப இந்த கண்டிஷனல் கிளாஸ் சொல்லக்கூடியதுல இந்த ரெண்டுமே வரும். நான் சபார்டினேட் கிளாஸ் சொல்லுவேன், சபார்டினேட் கிளாஸ்ல மீனிங் முழுக்க கிடைக்காத பகுதின்னு அர்த்தம். மெயின் கிளாஸ பாருங்கன்னு சொல்லுவேன், மெயின் கிளாஸ பாருங்க அப்படின்னா உடனே இங்க இருந்து டிஎன்பிசி கிளாஸ பார்க்க கூடாது, சரியா? ஏன்னா இப்ப இங்க இருக்கிறவங்க அங்க போயிட்டாங்க, அங்க இருக்கிறவங்க இங்க வந்துட்டாங்க, அதனால அங்க பார்க்க கூடாது. அதனால சபார்டினேட் கிளாஸ் பாருங்கன்னா மீனிங் முழுசா கிடைக்காத பகுதியை பாருங்கன்னு அர்த்தம். ஆமா, எல்லாமே இருந்து மீனிங் கிடைக்கலன்னா சபார்டினேட் கிளாஸ், எல்லாமே இருந்து மீனிங்கும் முழுசா கிடைச்சதுன்னா அது மெயின் கிளாஸ். இப்ப ஒரு சென்டென்ஸ் சொல்றேன், அதுல எது அதுல சபார்டினேட் கிளாஸ் இருக்கா மெயின் கிளாஸ் இருக்கா அல்லது ரெண்டுமே இருக்கா கண்டுபிடிங்க. செய் அல்லது செத்து மடி, அது இங்கிலீஷ் எழுதுங்கப்பா, டூ ஆர் டை, டூ ஆர் டை எழுதுங்க, டூ ஆர் டை. ஆர் என்னது? ஓ ஆர், செய் அல்லது செத்து மடி. இப்ப காந்தி சொல்லிட்டு போனது என்னன்னா, ஒரு வேலையை செய்யுங்க, அந்த வேலைக்கே வராதிங்கன்னு சொன்னாரு. சிலருக்கு நம்ம சா சொல்லிட்டு கிடக்கிறோம், சரியா? இது வந்து இடியமேட்டிக் எக்ஸ்பிரஷன், டூ ஆர் டைங்கிறது ஒரு இடியமேட்டிக் எக்ஸ்பிரஷன். அதுக்குள்ள நேரடியான மீனிங் பார்க்க கூடாது, அதுக்கு மறைமுக பொருள் என்னன்னு பார்க்கணும். சரி, இதுல டூல ஒன்னு அண்டர்லைன் பண்ணுங்க, டை அண்டர்லைன் பண்ணுங்க. இங்க சவரன் கிளாஸ் இருக்கா இல்ல மெயின் கிளாஸஸ் இருக்கா இல்ல ரெண்டுமே, ஏதோ ஒண்ணு ரெண்டுமே இருக்கா? டூ டை, டூ ஒரு சென்டென்ஸ், டூனா அந்த வேலையை செய் அப்படின்னு அர்த்தம், டைனா பக்கத்துல வராதான்னு அர்த்தம். அப்ப இது எது? இது டூ என்பது சவரனேட்டா மெயினா? வெறுப்பு மட்டும் இருக்குப்பா, அங்க முன்னாடி என்ன சப்ஜெக்ட் இருக்குது? சப்ஜெக்ட் அங்க பாருங்க, மறைஞ்சிருக்கு பாருங்க, என்ன சப்ஜெக்ட் மறைஞ்சிருக்கு? யூ, நீங்க. அப்ப நீங்கிற சப்ஜெக்ட் அங்க மறைஞ்சிருக்கு, நீ அல்லது நீங்க, யூ டூ, அந்த யூ மறைஞ்சிருக்கு. அதனால சப்ஜெக்ட் இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. அப்ப டூ என்பது என்ன கிளாஸ்? மெயின் கிளாஸ். டூ முழுசா பொருள் இருக்கு, வெறுப்பு இருக்குது, சப்ஜெக்ட் மறைஞ்சிருக்குது, ஆனா இருந்தாலும் பொருள் கரெக்டா கிடைக்குது நமக்கு. டூ அந்த வேலையை செய் அப்படின்னு அர்த்தம், டை பக்கத்துல வராத தொலைஞ்சு போ அப்படின்னு அர்த்தம். அப்ப டை ஒரு மெயின் கிளாஸ், டூ ஒரு மெயின் கிளாஸ், ரெண்டு மெயின் கிளாஸ் இருக்கு, ரெண்டு மெயின் கிளாஸ் இருக்கு. சரி, இது மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகள்ல கூட என்ன இருக்குங்கிற பார்த்து வச்சுக்கோங்க. இப்ப நம்ம கண்டிஷனல் கிளாஸ் நான் சொல்றேன், கண்டிஷனல் கிளாஸ்ல சபர்டினேட் கிளாஸ் வரும், மெயின் கிளாஸ் வரும், அந்த ரெண்டு எப்படி எல்லாம் அமைப்பு இருக்குன்னு பாருங்க. கண்டிஷனல் கிளாஸில் எழுதிங்க அடுத்த பாயிண்ட், கண்டிஷனல் கிளாஸில் இஃப், ஐஎஃப், இஃப், இஃப், அன்லெஸ், அன்லெஸ், இஃப் கமா அன்லெஸ் கமா வாட் எவர், வாட் எவர், வாட் எவர் கமா விச் எவர், விச் எவர், விச் எவர் கமா ஹவ் எவர், ஹவ் எவர், ஹவ் எவர் கமா ஆஸ் லாங் எஸ், அஸ் லாங் எஸ், ஆஸ் லாங் அஸ், ஏஎஸ், ஏஎஸ், அஸ் லாங் எஸ் கமா சோ லாங் அஸ், சோ லாங் அஸ் கமா ப்ரொவைடட், ப்ரொவைடட், provided, P-R-O-V-I-D-E-D, provided, come on, on condition that, on condition that, on condition that, come on, in case of, in case of, in case of, come on, otherwise, 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 come on, R, R and O-R, O-R, R, come on, else, else, E-L-S-E, else, come on, or else, or else இங்குது சேர்த்து தனித்தனி வார்த்தை எழுதுங்க, or else இங்குது ஒரே குரூப், or else, or இங்குது or, else வந்து E-L-S-E, ரெண்டு தனித்தனி வார்த்தைகள் ஒரே குரூப், or else, போன்ற, போன்ற, போன்ற வார்த்தைகள், போன்ற வார்த்தைகள், போன்ற வார்த்தைகள் கண்டிஷனல் கிளாஸில் வரும், கண்டிஷனல் கிளாஸில் வரும், போன்ற வார்த்தைகள் கண்டிஷனல் கிளாஸில் வரும், போன்ற வார்த்தை கண்டிஷனல் கிளாஸ். அடுத்தது
அடுத்த பாயிண்ட், இதில் மூன்று வகைகள் உண்டு. கண்டிஷன் காசு மூன்று வகைகள் உண்டு. அதுல டைப் நம்பர் ஒன், டைப் ஒன் வந்து அது பழைய மெட்டீரியல் கொடுத்துருப்போம் உங்களுக்கு, அதுலயே உங்களுக்கு ஃபுல்லா டீட்டெயிலா போட்டிருக்கேன். அப்புறம் இந்த இந்த புக்லயே உங்களுக்கு இருக்கும், ஃபுல்லா டீட்டெயிலா அப்படி போட்டிருக்கோம், எல்லாமே தமிழ்லயே இருக்கும். சோ அந்த தமிழ்ல இருக்கக்கூடியது அப்படி படிச்சு வச்சுங்க. இந்த ரெண்டுமே இல்லைன்னா ஒண்ணு கவலைப்படாதீங்க. 6, 7, 8, 9, 10 அப்படியே டீட்டெயிலா அவங்களும் கொடுத்துருக்காங்க, நோட்ஸ்ல ஒர்க் புக்ல கொடுத்துருப்பாங்க, எல்லாத்தையும் பாருங்க. ஆனா ஒண்ணு சொல்லிடுறேன், டெட்டுக்கு நீங்க பார்க்கும்போது ஒன்னாம் கிளாஸ்ல இருந்து பிளஸ் டூ இங்கிலீஷ பொறுத்தளவு 1 to +2 பிளஸ் உங்களுடைய டயட்டுக்காரங்க டயட்டு, டிடிஎட்டுக்காரங்க டிடிஎட்டு, பிஎட்டுக்காரங்க பிஎட்டு சிலபஸ் எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா கொஸ்டின் எடுக்கிறவங்க டிடிஎட்டுக்காரங்க அவங்களும் எடுக்கிறாங்க, டயட்காரங்க சார் பிஎட் காலேஜுக்காரங்க கொஸ்டின் எடுக்கிறாங்க, யூனிவர்சிட்டி காலேஜ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெச்ஓடி இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் அவங்க கொஸ்டின் எடுக்கிறாங்க. சோ அதனால வந்து டிகிரி லெவல்ல கூட 1-2 கொஸ்டின் வந்திருக்கு, ஏற்கனவே டிகிரி லெவல்ல வந்திருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, பிளஸ் டூ லெவல் வரையிலும் நாங்க அந்த கொஸ்டினுடைய ஆன்சர் எங்கேயும் சொல்லியே தரல, அந்த கொஸ்டின் 1-2 வருது. சோ அதுவும் சேர்ந்துதான் உங்களுடைய மார்க்கை நிர்ணயிக்கக்கூடியது. சோ ஒன்னாவது இருந்து பிளஸ் டூ வரலும் நீங்க எப்பயுமே பரீட்சைக்கு போறது முன்னாடி 1 to +2 எல்லா பக்கத்தையும் நான் திருப்பி பார்த்துட்டேன்னா, எல்லா சப்ஜெக்ட் எந்த சப்ஜெக்ட்னாலும் சரி திருப்பி பார்த்துட்டேன் அந்த முடிவோட போங்க. அப்புறம் போயிட்டு வெளியில வந்த பிறகு ஐயோ டேய் கேட்ட கொஸ்டின் பூரா 6ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் கேட்டாங்கடா கேள்வி, பூரா சமச்சிருக்கி புக்ல இருக்கடா, நம்ம அதை போய் பார்க்காம இதை பார்த்துட்டு போயிட்டோம்டா அப்படின்னு சொல்லக்கூடாது வார்த்தையில. அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு படிங்க, வேற வழியே இல்ல. என்ன சார், 2-3 பிள்ளைங்க தூக்கி வீட்டுக்கார்ட கொடுத்துருங்க, இல்லையா பொறுப்பெல்லாம் அப்பா அம்மாட்ட ஒப்படைச்சிருங்க, அவங்க பாத்துக்கிட்டு 2-3 மாசம் லீவ் போட்டு உள்ள படிங்க பேசாம, 1.5 மாசம் தானே இருக்கு. சரி அடுத்து, சோ டைப் நம்பர் ஒன் எழுதிக்கங்க. டைப் நம்பர் ஒன் என்பது பிரசன்ட் டென்ஸ் கமா ஃபியூச்சர் டென்ஸ் வருவது. பிரசன்ட் டென்ஸ் கமா ஃபியூச்சர் டென்ஸ் வருவது. டைப் நம்பர் ஒன் இஸ் ஈக்வல் டு பிரசன்ட் டென்ஸ் கமா ஃபியூச்சர் டென்ஸ்ல வருவது. பிரசன்ட் டென்ஸ் கமா ஃபியூச்சர் டென்ஸ்ல வருவது. டைப் நம்பர் டூங்கிறது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் கமா கமா உட்டு WOULD உட்டு அல்லது குட்டு, உட்டு குட்டு மைட்டு சுட்டு, உட்டு குட்டு சுட்டு மைட்டு, உட்டு அல்லது குட்டு அல்லது சுட்டு அல்லது மைட்டு பிளஸ் V1 பிளஸ் V1 வருவது. திரும்ப சொல்றேன், டைப் நம்பர் டூ சொல்றேன், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் கமா உட்டு குட்டு சுட்டு மைட்டு மைட்டு பிளஸ் V1 பிளஸ் V1 வருவது. V1 என்னப்பா, பைபார்ட்ஸ்ல வெர்போடைய முதல் பகுதினு அர்த்தம். பைபார்ட்ஸ்ல கம்னு சொன்னீங்கன்னா கம் கேம் கம் கம்மிங் டு கம், அந்த முதல்ல வர்ற பகுதிக்கு பேர் வெர்போடைய முதல் பகுதி. அந்த வெர்போடைய முதல் பகுதி தான் V1 சொல்லுவாங்க, அல்லது மெயின் வெர்போடைய முதல் பகுதினு சொல்லுவாங்க, MV1 சொல்லுவாங்க, அல்லது பிரசன்ட் ஃபார்ம் ஆஃப் த வெர்ப்னு சொல்லுவாங்க. சோ பிரசன்ட் ஃபார்ம் ஆஃப் த வெர்ப், வெர்போடைய முதல் பகுதி, மெயின் வெர்போடைய முதல் பகுதி, எல்லாமே ஒண்ணுதான், அதை பார்த்து வச்சிருங்க. சரியா, சோ இங்க வந்து இது செகண்ட் டைப்ல வருது. அப்புறம் டைப் நம்பர் 3 போடுங்க. டைப் நம்பர் 3ல வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் கமா உட்டு. அப்ப அது எழுதுன மாதிரி அதே மாதிரி எழுதுங்க, உட்டு குட்டு சுட்டு மைட்டு, உட்டு கமா உட்டு அல்லது உட்டு அல்லது குட்டு அல்லது சுட்டு அல்லது மைட்டு, உட்டு அல்லது குட்டு அல்லது சுட்டு அல்லது மைட்டு பிளஸ் பிளஸ் ஹேவ் ஹேவ் போடுங்க, HAVE ஹேவ் பிளஸ் ஹேவ் பிளஸ் V3 ஹேவ் பிளஸ் V3 அந்த ஹேவ் பிளஸ் V3 அண்டர்லைன் பண்ணுங்க, have plus V3 underline பண்ணி have been V3 have been V3 have V3 அல்லது have been V3 have been V3. அடுத்தது தனியா ஒரு டைப் இருக்கு. இப்ப இதுதான் மூணு தான் வந்து நீங்க எங்க போனாலும் டிகிரி கம்பேரிசன் நடத்துறப்ப நான் டைப்பை மாத்தி மாத்தி சொல்லி கொடுத்துருப்பேன். அஞ்சாவது டைப் முதல் டைப்பா வரும், முதல் டைப் அஞ்சாவது டைப் வரும். அது வந்து அந்தந்த ஸ்கூல்ஸ்ல டீச்சர்ஸோடைய ஸ்டூடெண்ட்ஸோடைய அண்டர்ஸ்டாண்டிங்க பொறுத்து செலுத்துருவாங்க. ஆனா இங்க இந்த கண்டிஷனல் கிளாஸ்ல அப்படி கிடையாது. டைப் நம்பர் ஒன்னா அதுதான் நான் சொன்னதான், பிரசன்ட் டென்ஸ் ஃபியூச்சர் டென்ஸ். டைப் நம்பர் டூனா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் உட்டு பிளஸ் V1. டைப் நம்பர் த்ரீனா பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் உட்டு உட்டு பிளஸ் பெர்ஃபெக்ட். அது எப்படி சொல்லுவாங்கன்னா உட்டு பிளஸ் பெர்ஃபெக்ட் டென்ஸ் வாங்க, அல்லது குட்டு பிளஸ் பெர்ஃபெக்ட் டென்ஸ். அந்த பெர்ஃபெக்ட் டென்ஸ் தான் ஹேவ் V3 அல்லது ஹேப்பின் V3 சொல்லுவோம்.
சரியா இந்த மூணு தான் பெர்மனன்ட்டான டைப் உலகத்தில் நீங்க எங்க போய் ஆஸ்திரேலியா போய் கண்டிஷன் கிளாஸுடைய டைப் நம்பர் த்ரீ என்னன்னு கேட்டா இந்த ஃபார்முலா சொல்லிடுவாங்க சரியா அடுத்தது கடைசியா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டைப் இருக்கு அதுக்கு பேரு ஜீரோ டைப்னு பேரு அடுத்தது ஜீரோ டைப் அது தனியா வரும் அது நாலாவது டைப் அல்ல அந்த டைப்புக்கு பேரு ஜீரோ டைப் இந்த ஜீரோ டைப்னு போட்டு ஒரு ஆரோ மார்க் போட்டுக்கங்க ஜீரோ டைப்ல எப்படி வெறுப்பு வரும்னா பிரசன்டென்ஸ் கமா பிரசன்டென்ஸ் பிரசன்டென்ஸ் கமா பிரசன்டென்ஸ் வரும் பிரசன்டென்ஸ் கமா பிரசன்டென்ஸ் வரும்போது If unless ஆரம்பிச்சிருப்பாங்க ஒரு சாப்டர் அந்த சாப்டர் எடுத்து பாத்துருங்க அது கம்பல்சரியா பார்க்க வேண்டியது இல்ல சார் நாங்க டென்த்தோட முடிஞ்சிச்சு சொல்லாதீங்க இங்கிலீஷ பொறுத்தளவு சார் ராமூர்த்தி சார் சொன்னாரு டென்த் பேர்ல அது எல்லா சப்ஜெக்ட்ஸ் பொதுவா சொல்லிட்டாரு ஆனா இரு முப்பது கொஸ்டின்ல ஒரு பதினெட்டு பத்தொன்பது இருபது கொஸ்டின் கிராமர்ல கேட்பாங்க இங்கிலீஷ பொறுத்தளவு ரெண்டு கொஸ்டின் மெத்தடாலஜி இருந்து வரும் ஒரு ரெண்டு கொஸ்டின் ஃபோனடிக்ஸ்ல இருந்து வரும் ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின் பாடம் போயம் கதை இதெல்லாம் சேர்த்து இட் பாயில்ஸ் அட் 100 டிகிரி செல்சியஸ் இஃப் யூ ஹீட் வாட்டர் கமா இட் பாயில்ஸ் அட் 100 டிகிரி செல்சியஸ் இஃப் யூ ஹீட் வாட்டர் It boils at 100 degree Celsius. இது மூணு டைப் இருக்கு அப்புறம் ஜீரோ டைப் ஒன்னு இருக்கு இந்த நாலுலயே இது எத்தனாவது டைப் சொல்லுங்க If you heat water, comma, it boils at 100 degree Celsius. எந்த டைப்பா ஜீரோ டைப்பா சரி எப்படி If you heat, ஹீட்ங்கிறது verb. ஹீட்ங்கிறது verb. சபார்டினேட் கிளாஸ்ல ஹீட்ங்கிறது வேர்ப் மெயின் கிளாஸ்ல எது வேர்ப் பாயில்ஸ் இப்ப நான் சொல்றது டென்த் லெவன்த் புக்ல இருக்கு டென்த் லெவன்த் வந்து கொஸ்டின் கேட்டாங்க இந்த மாதிரி அப்படியே எடுத்து கொடுத்துருவாங்க ஏற்கனவே சொல்லிட்டு கொஸ்டினை யாரும் சொந்தமா தான் எடுக்கிறது கிடையாது எந்த ப்ரொஃபசர்ஸும் எந்த டீச்சர்ஸும் சொந்தமா கொஸ்டின் எடுத்தாங்க மாட்டிக்குவாங்க அதனால ஏற்கனவே எடுக்கப்பட்ட கொஸ்டின்ஸ் ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சில வந்து சாதிச்ச கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி பேங்க் எக்ஸாம் ரயில்வே எக்ஸாம் ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் போலீஸ் போலீஸ் இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி எக்ஸாமுக்கு வந்து சாதனை வைத்த கொஸ்டின் தான் திரும்ப கேட்கிறாங்க நான் டெட்டுன்னா டெட்டு மட்டும் கிடையாது காலைல சார் சொல்லிட்டு போயிட்டாரு நீங்க படிக்கிறது அனைத்து போட்டி தேர்வுக்கும் இதுதான் ஆனா போலீஸ் எக்ஸாம்ல சரி போஸ்ட் ஆபீஸுக்கு கேட்ட இங்கிலீஷ் இங்க வராதுன்னு நினைக்காதீங்க போஸ்ட் ஆபீஸுக்கு கேட்ட இங்கிலீஷ் கொஸ்டினை பாரதிய யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர் வாங்கி பார்த்திருப்பாரு இந்த கொஸ்டின் நல்லா இருக்கு டக்குல அவர் குடிச்சு வச்சுக்குவாரு அவர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கொஸ்டின் எடுக்கிறவரா இருப்பார் தமிழ்நாட்டில் அடுத்த ஒரு அங்க ஒரு ஜிஓ ஒன்று வரும் உங்க யூனிவர்சிட்டிக்காரங்க டெட்டுக்கு கொஸ்டின் எடுத்தாங்கன்னு கேட்பாங்க டக்குல இந்த கொஸ்டின் எழுதி விட்டுருவாரு கிடைச்சதெல்லாம் வாங்கி சாப்பிடுற வயசு இது கிடையாது ஆனா கிடைச்சதெல்லாம் வாங்கி படிக்கிற வயசு இது விட்டாதீங்க எந்த கொஸ்டின் ரெலவெண்டா இருந்தாலும் படிச்சிருங்க எந்த கொஸ்டின் கரெக்டா இருந்தாலும் படிச்சு முடிச்சிருங்க விட்டாதீங்க போன வாரம் லேர்னிங் மெத்தடாலஜி அஞ்சாம் கிளாஸுக்கு வரக்கூடிய சிஸ்டத்துக்கு பேரு சிம்பிளிஃபைடு ஆக்டிவ் லேர்னிங் மெத்தடாலஜின்னு வரணும் மெத்தடு கிடையாது மெத்தடாலஜி ஒன்னு டு நாலுக்கு வந்து ஏபிஎல் சிஸ்டம் ஏஎல்எம் ஆறு டு எட்டுக்கு வந்து ஏஎல்எம் இந்த மாதிரி கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து படிச்சுக்கோங்க என்னன்னா எப்படி சொல்றேன் எந்த மெட்டீரியல் ஆயக்குடியில பிரச்சனை இல்லை எல்லாம் 100% அப்படியே உங்களுக்கு வந்து ஆன்சர் கரெக்டா இருக்க மாதிரி கொடுத்துருவாங்க தப்பி தவிர ஏதாவது ஒண்ணு கூட நீங்க எந்திரிச்சு கேட்டீங்கன்னா அடுத்த நிமிஷம் சாரின்னு சொல்லிட்டு அடுத்த ஆன்சர் சொல்லிடுவாங்க கரெக்டா பார்த்து புக்கை வச்சு வெரிஃபை பண்ணி சொல்லிடுவாங்க சோ நம்ம எல்லாருமே இங்கே இருக்கிறோம் ஒருத்தர் வரல கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் ஆனா எங்கேயோ இருந்து வர்றதை கரெக்டா கேட்கலாம் அந்த சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் வச்சு பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கங்க சரி பாருங்க இப்ப இது வந்து கண்டிஷன் ஜீரோ கண்டிஷன் இப்ப நான் கொடுத்தது ஜீரோ கண்டிஷன் ஹீட்ங்கிறது பிரசன்டென்ஸ் பாயில்ஸ் அப்படிங்கிறது பிரசன்டென்ஸ் ரெண்டுமே சிம்பிள் பிரசன்டென்ஸ் தான்
சிம்பிள் பிரசன்டென்ஸுக்கு வேற ஒரு பெயர் என்ன? சிம்பிள் பிரசன்டென்ஸுக்கு வேற ஒரு பெயர் பிரசன்ட் சிம்பிள். அப்படியே தலைகளா மாத்திருங்க. சிம்பிள் பிரசன்ட்ங்கிறது பழைய காலத்து வார்த்தை, பிரசன்ட் சிம்பிள்ங்கிறது இந்த காலத்தில் இருக்கிற ஒரு டேர்ம். பிரசன்ட் சிம்பிள்னு சொல்லணும். அதே மாதிரி பாஸ்ட், அதே மாதிரி ஃபியூச்சர். சிம்பிள் பாஸ்ட் சொன்னீங்கன்னா நீங்க பழைய காலத்து ஆளுன்னு அர்த்தம். ஆனா தப்பு கிடையாது, தப்பெல்லாம் கிடையாது. சிம்பிள் பாஸ்ட் சொன்னா நீங்க அந்த காலத்து ஆளு. பாஸ்ட் சிம்பிள் சொன்னீங்கன்னா அப்டேட்டட் யுவர் செல்ஃப் அர்த்தம். நீங்க உங்களவே நீங்க கொஞ்சம் புதுப்பிச்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். அது மவுண்ட் ரோடுன்னு சொன்னீங்கன்னா அந்த காலம், மவுண்ட் ரோடு அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த காலம், அண்ணா சாலைன்னு சொன்னீங்கன்னா இந்த காலம், தொடக்கப்பள்ளின்னு சொன்னீங்கன்னா இந்த காலம், ஆரம்ப பள்ளின்னு சொன்னீங்கன்னா அந்த காலம். இவ்வளவு வித்தியாசம் எல்லாமே. கல்கத்தான்னு சொன்னீங்கன்னா அந்த காலம், கொல்கத்தான்னு சொன்னீங்கன்னா இந்த காலம். சரியா? இந்த மாதிரி பாத்துங்க. சரி, அடுத்தது ஒரு சென்டென்ஸ் எழுதுங்க. அடுத்த ஒரு சென்டென்ஸ் எழுதுங்க. இஃப் த டீம் வின் டுமாரோ, இஃப் த டீம் வின் டுமாரோ, இஃப் த டீம் வின் டுமாரோ, நாளைக்கு அந்த டீம்ல இருக்கிறவங்க ஜெயிச்சுட்டாங்கன்னா, நாளைக்கு அந்த டீம்ல இருக்கிறவங்க ஜெயிச்சுட்டா, இஃப் த டீம் வின் டுமாரோ கமா தே டேஷ் தே டேஷ் ப்ரமோஷன், தே டேஷ் ப்ரமோஷன், தே டேஷ் ப்ரமோஷன் இம்மீடியட்லி, தே டேஷ் ப்ரமோஷன் இம்மீடியட்லி. அந்த டீம்ல இருக்கிறவங்க நாளைக்கு ஜெயிச்சிட்டாங்கன்னா உடனே அவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். இது வந்து ஒரு கண்டிஷனல் கிளாஸ்ல இருக்கு. ஏன்னா இஃப்னா இருந்தால், அன்லெஸ்னா இல்லாவிட்டால். இஃப்னா இருந்தால், அன்லெஸ் அப்படின்னா இல்லாவிட்டால். சோ நாளைக்கு அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா, அதான் ஜெயிச்சிட்டாங்கன்னா அந்த நான் தான் அவங்களுக்கு இஃப் இருந்தால், அவ்வாறாக இருந்தால். இப்ப கீழே ஆப்ஷன் எழுதிக்கங்க. ஆப்ஷன் ஏ கெட், ஆப்ஷன் ஏ வந்து கெட் ஜிஇடி, ஆப்ஷன் பி வில் கெட், ஆப்ஷன் பி வந்து வில் கெட், ஆப்ஷன் சி ஹேட் காட், ஹேட் காட், ஹேட் காட், ஆப்ஷன் டி ஏ பி கரெக்ட், ஆப்ஷன் டி வந்து ஏ பி கரெக்ட். பாருங்க, the team win tomorrow they dash promotion immediately, option a get, option b will get, option c had got, option d ab correct. இது கண்டிப்பா எது தப்பு? கண்டிப்பா தப்பு எதுனா c. c வந்து டென்ஸ்க்குள்ள உட்காரவே இல்ல. ஒன்னு வந்தா ரெண்டு பக்கமும் பிரசன்ட் டென்ஸ் வரணும். ரெண்டு பக்கமும் பிரசன்ட் டென்ஸ் வர்றதா இருந்தா ஜீரோ டைப்னு சொல்லலாம். அல்லது ஆப்ஷன் டூ பாருங்க, ரெண்டாவது ஆப்ஷன் டி. அது பிரகாரம் பாத்தீங்கன்னா, முதல்ல முன்னால வர்ற சபார்டினேட் கிளாஸ்ல வர்ற வெறுப்பு, சபார்டினேட் கிளாஸ்னா இஃபோட சேர்ந்து வர்ற வெறுப்பு, அந்த வெறுப்பு பிரசன்டென்ஸ்ல இருந்தா பின்னாடி வர்ற வெறுப்பு ஃபியூச்சர் டென்ஸா வரலாம். அப்படி வந்து அது டைப் நம்பர் ஒன்னு சொல்லலாம். சோ ஒன்னாவது டைப் ஓகே, ஜீரோ டைப்னா ஓகே. ஆனா ஹேட் காட் வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். விட்டாதீங்க, கான்ஜுகேஷன் டேபிள் ஒன்னு இருக்கு, 6, 7, 8, 9, 10 ஒன்னு டெக்ஸ்ட் புக்ல இருக்கா? டெக்ஸ்ட் புக்ல கிடையாது. என்ன, நாங்க ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம், டெக்ஸ்ட் புக்ல இல்ல. எங்கேயாவது ஒரு நோட்ஸ், ஒரு புக்கு, கைடு, எங்கேயாவது டென்ஸோட டேபிள் அப்படியே கொடுத்துருப்பாங்க. அன்னைக்கு கூட ஒரு பொண்ணு வாங்கிட்டு வந்து 15 ரூபாய்க்கு நான் திருப்பூர்ல வாங்கினேன் சார், இது நல்லா இருக்கா பாத்து சொல்லுங்கன்னு சொல்லி. அந்த மாதிரி புக்கு தான் உங்க வாழ்க்கையை உயர்த்துறது. அது ரோட்ல போறப்ப ஒரு 5 ரூபாய்க்கு நியூஸ் பேப்பர் வாங்கிட்டு போங்க. ஒரு 25 ரூபாய்க்கு போய் பீசா சாப்பிடுறது போல ஒரு 5 ரூபாய்க்கு நியூஸ் பேப்பர் வாங்க, உங்க வாழ்க்கை எங்கேயோ போயிடும். கைத்த பாக்குது ஒரு பொண்ணுக்கு, இல்லைன்னா என்ன சார் பண்றது, இவ்வளவு பெருசா தொக்குது. சரி, அப்படிதான் பார்க்க கூடாது. அது வாழ்க்கை உச்சத்துக்கு போறதுக்கு, அது தெரிஞ்சு போறது கிடையாது. சரி பாருங்க, என்ன சார் சொன்னது யோசிச்சோம், இது எதுக்கு வேலை கிடைச்சா, இது வேலை கிடைக்குதுன்னா அதே தான். சரியா? அதனால அப்படிதான் முடிவு எடுத்துக்காதீங்க. அப்படிதான் இருந்ததா சொல்லிட்டேன், அப்படிதான் இருக்கக்கூடாது. அப்படின்னா யார்கிட்ட புலம்புங்க, யார்கிட்ட உழவுங்க உங்க கஷ்டத்தை, இல்லையா டைரி எழுந்து வச்சு தொலைங்க. இல்ல, நான் வந்து ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட், நான் இன்ட்ரோவர்ட் இல்ல, இல்ல நான் ஒரு இன்ட்ரோவர்ட். இன்ட்ரோவர்ட்னா யார்கிட்டயும் பேசாம மூளையிலே கிடக்கிறாங்கன்னு அர்த்தம். எக்ஸ்ட்ரோவர்ட்னா அது போறப்பே ஹாய் ஹாய் மச்சான் நல்லா இருக்கா, ஹாய் ஹாய் இப்படியே பேசிட்டே போனா அவங்க எக்ஸ்ட்ரோவர்ட்.
என்ன சோ இன்ட்ரோவர்ட்டா இருக்கவங்களை மூளையில ஒடுங்கி போய் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தாக்கப்பட்டு கிடக்குறாங்கல்ல அவங்க ஒண்ணு நீங்களே புலம்பிக்கிட்டு அழுதுட்டீங்க. எவன் ஒருத்தர் அந்த ரயில்வே டிராக்கு போறதுக்கு முன்னாடி புலம்புறானோ உளர்றானோ அடுத்து அந்த போன் பண்ணி கஷ்டத்தை சொல்றானோ அவன் போய் செத்ததா தரிக்கிறானு கிடையாது. பயம் பத்து நிமிஷம் ரெண்டுமே கரெக்ட், ஏ பி ரெண்டுமே கரெக்ட். எப்படி அப்படிங்கிற சொல்லுறோம், அதாவது ப்ரொமோஷன் அதாவது நல்ல விளையாண்டாங்கன்னா ஜெயிச்சாங்கன்னா உடனே ப்ரொமோஷன் கிடைக்கும், கெட்டு உடனே கிடைச்சோன்னா கெட்டு. ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் அது இம்மிடியட்லி, அதுவும் இம்மிடியட்லி தான். அடுத்த செகண்டே அனௌன்ஸ் பண்ணனாலும் இம்மிடியட்லி தான். ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம சேலம் மாவட்டத்தில் இருக்கிற மாரியப்பனுக்கு நாங்க ஒரு 3 கோடி ரூபாய் நம்ம கவர்மெண்ட் சர்வா கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா அதுவும் இம்மிடியட்லி தான். ஒரு பத்து நாள் கழிச்சுதான் கொடுக்கக்கூடாது, அதுதான் கஷ்டம். சரியா பாருங்க, அதனால இங்க வந்து கெட்டு வில் கெட்டு ரெண்டுமே கரெக்ட். சரி அடுத்த டைப் ஒண்ணு எழுதுங்க, அடுத்த ஒரு டைப் இதே மாதிரி பில்லிங் பிளான்ஸ்ல. இஃப் த கார் ஓன்ட் ஸ்டார்ட் கார் வந்து ஸ்டார்ட் ஆகலைன்னா இஃப் த கார் ஓன்ட் ஸ்டார்ட் கமா ஐ டேஷ் அவுட் வந்து ஓயூடி ஐ டேஷ் அவுட். இஃப் த கார் ஓன்ட் ஸ்டார்ட் ஐ டேஷ் டெஃபினெட்லி சாரி ஐ டேஷ் அவுட் மட்டும் போட்டுருங்க. ஐ டேஷ் அவுட், கார் ஸ்டார்ட் ஆகலைன்னா நான் போக மாட்டேன், கார் ஸ்டார்ட் ஆகலைன்னா நான் போக மாட்டேன். இப்ப ஆப்ஷன் ஏ எழுதிக்கங்க, am definitely not going, am வந்து am, am definitely not going, am definitely not going. அடுத்தது ஆப்ஷன் B have கொடுங்க, have definitely not going have definitely not going. Option C la will definitely not going. Option D the above question is incorrect in order. The above question is incorrect in order. பாருங்க, கார் ஸ்டார்ட் ஆகலைன்னா நான் போக மாட்டேன், சோ நான் போக மாட்டேன் அப்படிங்கிறதுக்கு ஜென்ரலா என்ன வரும் பாருங்க, முன்னாடி வந்து காருக்கு அடுத்து ஓன்ட் கொடுத்துருக்காங்க. ஓன்ட் வந்து எந்தெந்தது சேர்ந்தது, எதாவது சேர்ந்தது ஓன்ட் வில் பிளஸ் நாட். இப்ப பாத்தீங்கன்னா இப்புக்கு அடுத்து வில் நாட் வந்துருச்சு, வில் வந்துருச்சு அப்படி வச்சுருங்க. இப்புக்கு அடுத்து வில் வச்சு ஒரு டைப் அங்க இருக்கா நான் கொடுத்ததுல, இப்புக்கு அடுத்து வில் வச்சு ஒரு டைப் கொடுத்துருக்கோம். அதாவது ஒன்னு டைப் நம்பர் ஒன்ல பாத்தீங்கன்னா பிரசன்ட் டென்ஸ் வந்திருக்கு, டைப் நம்பர் டூ பாத்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸ் வந்திருக்கு, டைப் நம்பர் த்ரீ பாத்தீங்கன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் சொல்லக்கூடிய ஹேட் பிளஸ் வி த்ரீ. இந்த ஹேட் பிளஸ் வி த்ரீங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறீங்கன்னா நீங்க பாஸ்ட் பர்ஃபெக்ட் கொடுத்துருக்கீங்க. அப்ப அந்த கான்ஜுகேஷன் டேபிள் ஒன்னு இருக்கு, அந்த பழைய மெட்டீரியல் இருக்கும் அல்லது இந்த கொடுக்க இந்த புக்ல இருக்கும் அல்லது ஒரு சார் ஏற்கனவே கொடுத்திருந்தா அந்த மெட்டீரியல் இருக்கும், அதுவும் இல்லையா அந்த பழைய கைட்ஸ் எல்லாம் எடுத்து பாருங்க, நோட்ஸ் எல்லாம். அந்த கான்ஜுகேஷன் டேபிள் எங்க கொடுத்தாலும் வாங்க, அப்படியே மனப்பம் பண்ணுங்க. அதை மனப்பம் பண்ணாதான் உங்களுக்கு வெரி குட் சென்ட் என்பது இங்கே பிரசன்ட் டென்ஸில் வந்துள்ளது, பிரசன்ட் டென்ஸில் வந்துள்ளது அல்லது பிரசன்ட் ஃபார்மில் வந்துள்ளது. கீழே தமிழ்ல மீனிங் எழுதிக்கங்க, தமிழ்ல மீனிங் தெரிஞ்ச கொஞ்சம் புரிஞ்சிடும். தற்போது கார் ஸ்டார்ட் ஆகவில்லை என்றால், இங்கிலீஷ் தமிழ் கலந்து எழுதுங்க, தற்போது கார் ஸ்டார்ட் ஆகவில்லை என்றால் நான் போய்கொண்டு இருக்க மாட்டேன்.
நான் போய் கொண்டிருக்க மாட்டேன். அடுத்த அடுத்த குறிப்பு, ஒரு செயலை மறுப்பதற்கு, ஒரு செயலை மறுப்பதற்கு, ஒரு செயலை மறுப்பதற்கு பிரசன்ட் டென்சில், பிரசன்ட் டென்சில், பிரசன்ட் டென்சில் ஓன்ட் என்று கூறுவது இயல்பு. ஓன்ட், பிரசன்ட் டென்சில் ஓன்ட் என்று கூறுவது இயல்பு. பிரசன்ட் டென்சில் ஓன்ட் என்று கூறுவது இயல்பு. ஆகையால் ஓன்ட் ஸ்டார்ட் தவறில்லை. ஆகையால் ஓன்ட் ஸ்டார்ட் தவறு இல்லை. ஆகையால் ஓன்ட் ஸ்டார்ட் என்பது தவறு இல்லை. இந்த மாதிரி எக்ஸாம் க்வெஸ்சன் வந்து இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ரூல்ஸ் கொடுத்துருவாங்க, எங்கேயுமே இப்பு கருத்து வில்லே வராது. ஆனா வில்லு வர்ற மாதிரி ஒரு க்வெஸ்சன் கொடுத்துட்டு இதை எழுதுங்க. இதுதான் கொஞ்சம் கண்டிஷன் கிளாஸ்ல வித்தியாசமானது. நம்ம ரூல்ஸ் பிரகாரம் சில நேரத்தில் போக முடியாது. சோ இந்த ஆன்சர் அப்படி பாத்தீங்கன்னா எது ஆன்சர், வில் நாட் கோயிங், ரெண்டு பக்கமும் வில் வராதுப்பா, அதை புரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டு பக்கமும் வில்லு வில்லு வில் நாட்டு வில் நாட்டு அப்படி வராது. ஏன்னா முன்னாடி வந்து வில் நாட்டுங்கிறது ஓன்ட்டுன்னு உட்கார்ந்து இருக்கு, திரும்பவும் அதே வில்லு வேண்டாம் வராது. ரெண்டு பக்கமும் ஒரே சென்ஸ்ல வில் வர்றது ரொம்ப 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 ரேர் அது. சரி, அது வேண்டாம். அடுத்தது அப்ப எந்தெந்த ஆப்ஷன் அவுட்டு, சி அவுட்டு. அடுத்தது ஹேவ் டெஃபினெட்லி நாட் கோயிங் இருக்கு பாருங்க. ஹேவ் டெஃபினெட்லி நாட் கோயிங் என்ன தப்பு, அது அந்த கான்ஜுகேஷன் டேபிள் படிச்சிருந்தா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஹேவுக்கு அடுத்து ஒரு ஐஎன்ஜி வெர்ப் வர்றதா இருந்தா நடுவில் பீன் வரணும், நடுவில் பீன் பிஇஇஎன் வரணும். ஹேவுக்கு அடுத்து ஒரு வெர்ப் ஐஎன்ஜி வர்றதா இருந்தா நடுவில் பீன் வரணும். அப்ப பீன் வராத ஆப்ஷன் வந்து சி தப்பு. சரி, ஏ சரி, ரெண்டாவது ஆப்ஷன் தப்பு டி. ஹேவ் டெஃபினெட்லி நாட் கோயிங்ல கோயிங்க்கு முன்னாடி ஹேவ் டெஃபினெட்லி நாட் பீன் கோயிங் வந்திருக்கணும். அந்த கோயிங்க்கு முன்னாடி பீன் வரல, அதனால ரெண்டாவது ஆப்ஷன் தப்பு. சி தப்பு, பி தப்பு. அப்ப எது தப்பு, ஏவா டியா? ஏதான் கரெக்ட், ஏதான் கரெக்ட். ஐ ஆம் டெஃபினெட்லி நாட் கோயிங் அவுட், ஐ ஆம் டெஃபினெட்லி நாட் கோயிங் அவுட். வண்டி இப்ப ஸ்டார்ட் ஆக மறுத்துச்சுன்னா இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் பழனிக்கு போய் கொண்டிருக்க மாட்டேன், அந்த பழனிக்கு போய் கொண்டிருக்க மாட்டேன் அப்படிங்கறது ஐ ஆம் கோயிங். உடனே யோசிச்சிட கூடாது. சோ கொஞ்ச நேரம் கழிச்சு தானே சார் நீங்க பழனிக்கு போறீங்க, ஏன் பிரசன்ட் கண்டினியூஸ்ல யூஸ் பண்றீங்க? பிரசன்ட் கண்டினியூஸ் எங்க எங்க யூஸ் பண்ணலாம் சொல்லுங்க. பிரசன்ட் கண்டினியூஸ் நாளைக்கு நடக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு கூட நீங்க பிரசன்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணலாம். எப்ப, ஏற்கனவே நீங்க பிளான் பண்ணி வச்சிருந்தா, நாளைக்கு இந்நேரம் நான் மதுரை போயிட்டு இருக்கிறேன், நாளைக்கு இந்நேரம் நான் வந்து திருச்சி போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, பை திஸ் டைம் டுமாரோ ஐ வில் பி கோயிங் டு திருச்சி கரெக்ட். பை திஸ் டைம் டுமாரோ ஐ வில் ஹவ் பீன் கோயிங் டு திருச்சி கரெக்ட். பை திஸ் டைம் டுமாரோ ஐ ஆம் கோயிங் டு திருச்சி அக்கார்டிங் டு த பிளான் அப்படின்னு சொன்னா அது கரெக்ட். ஒரு பிளான் பிரகாரம் பஸ் மூவ் ஆகிற பிளான், பஸ்ஸோட டைம் டேபிள், ட்ரெயினோட டைம் டேபிள், ஏரோட்ரோம்ல கூட டைம் டேபிள், இதெல்லாம் பாருங்க. மேக்சிமம் பிரசன்ட் கண்டிஷன்ல ஒளிபரப்புவாங்க. அப்ப இந்த பிளைன் ஸ்டார்ட்ஸ் மூவிங், இந்த பிளைன் ஸ்டார்ட்ஸ் மூவிங் பை 6:30 AM போடுவாங்க. அப்ப ஸ்டார்ட்ஸ் மூவிங் ஐஎன்ஜி ஃபார்ம் தாங்க, அது சிம்பிள் பிரசன்டென்ஸா இருந்தாலும் மூவிங் ஐஎன்ஜி கொண்டு வந்துருவாங்க. சோ ஐஎன்ஜியோ சிம்பிள் பிரசன்டென்ஸோ பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸோ ஃபியூச்சர்ல பிளான் பண்ண பிரகாரம் நடந்துச்சுன்னா, அப்ப பிளான்ட் ஸ்கீமுக்கு நீங்க பிரசன்ட் கண்டிஷன் யூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. இப்ப கார் ஸ்டார்ட் ஆகுதுன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு நான் பழனிக்கு போய் கொண்டிருக்க மாட்டேன், அதுதான் ஐ ஆம் டெஃபினெட்லி நாட் கோயிங் அவுட். சோ இது தவறான வாக்கியம் இல்ல, சரியான வாக்கியம். இது சரிங்கிற தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரி, அடுத்தது விச் ஆப்ஷன், அடுத்த க்வெஸ்சன் இருக்கீங்க. விச் ஆப்ஷன், விச் ஆப்ஷன் டஸ் நாட், which option does not in proper order, which option does not in proper order, which option does not in proper order. Option A, if Shakespeare, if option A எழுதிக்கங்க, if Shakespeare was alive, was alive, if Shakespeare was alive today, if Shakespeare was alive today, இன்னைக்கு மட்டும் Shakespeare உயிரோடு இருந்திருந்தா, if Shakespeare was alive today, comma,
he would be writing for, he would be writing for television serial. He would be writing for television serial. He would be writing for television serial. Adutha option B. Option B. If option B eludhunga. If I were you, where on the W-E-R-E, if I were you, comma, I would not listen to him. I would not listen to him. Adutha. If adutha option, option C. If you should get into studies, comma, you will not get out of the exam. You will not get out of the exam. Option D. Should you meet your brother? Come on. Convey my regards. Should you meet your brother? Comma, convey my regards. Option, should you meet your brother? Comma, convey my regards. Regards on the R-E-G-A-R-D-S. Regards, full stop. Ipa, adutathu, option E onnu eludhinga. All the above. All the above are in proper order. All the above are in proper order. சரி பாருங்க எப்படி எல்லாம் போட்டு குழப்பறாங்க. ரூல்ஸ் படிச்சிட்டோம். ரூல்ஸ் என்ன சொல்லுது? முதல் ரூல் என்னப்பா? இப்புக்கு அடுத்து, இப்ப விளக்கமாவே சொல்லிடுறேன், இப்புக்கு அடுத்து பிரசன்டென்ஸ் வந்தா அடுத்த பகுதியில் அந்த ரூல் அப்படி பாத்துட்டே வாங்க. டைப் நம்பர் 1, 2, 3 எழுதணும்ல, அந்த 1, 2, 3 பாருங்க. அதனுடைய விளக்கம் என்னங்கிற சொல்லிடுறேன். இப்புக்கு அடுத்து பிரசன்டென்ஸ் வந்தா கமாவுக்கு அடுத்து என்ன வரும்? ஃபியூச்சர் டென்ஸ் வரும். அடுத்து டைப் நம்பர் 2 பாருங்க. இப்புக்கு அடுத்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வந்துச்சுன்னா கமாவுக்கு அடுத்து என்ன வரும்? உட்டு அல்லது சுட்டு அல்லது குட்டு அல்லது மைட்டு பிளஸ் V1 வரும். அடுத்து மூணாவது ரூலுக்கு வந்தீங்கன்னா, டைப் நம்பர் 3க்கு வந்தீங்கன்னா இப்புக்கு அடுத்து, அதை இப்புக்கு அடுத்துன்னு அர்த்தம், அது ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் அந்த இப்புக்கு அடுத்து வரும். இப்புக்கு அடுத்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் வந்தா கமாவுக்கு அடுத்து என்ன வரும்? உட்டு சுட்டு குட்டு மைட்டு பிளஸ் பெர்ஃபெக்ட் டென்ஸ் சொல்லலாம், அல்லது ஹேவ் V3 அல்லது ஹேவ் பீன் V3 இது வரும். இந்த ரூல்ல இருந்து நம்ம எப்படி எல்லாம் விலகி போறோம், அதுதான் டெட்டோட கொஸ்டின். டெட்டோட கொஸ்டின் என்னன்னா, இதுல இருந்து நீங்க எங்க விலகி போறீங்களோ அதுதான் டெட்ல கொஸ்டின் ஆகும். சோ ராமா கில்ட் ராவணாங்கிறத கொடுக்க மாட்டாங்க. அதை கொடுக்காம ஐ வாஸ் பான் என்ன வாய்ஸ் கேட்பாங்க. ஏற்கனவே அங்க உட்கார சொன்னேன், ஐ வாஸ் பான் என்ன வாய்ஸ்? ஆக்டிவ் வாய்ஸா இல்ல பேசிவ் வாய்ஸா? இல்ல இட் கேனாட் பி சேஞ்ச் இன்டு ஆக்டிவ் வாய்ஸா? இல்ல எல்லாமே கரெக்டா இப்படி கொடுப்பாங்க. இதுக்கு நம்ம காலங்காலமா அந்த வாக்கியத்தை பேசிக்கிட்டே வர்றோம். ஐ வாஸ் பார்ன் இன் தி இயர் 2000, ஐ வாஸ் பார்ன் இன் தி இயர் 1990. சரி, அப்ப நான் என் பிறந்த வருஷத்தை சொல்றேன், அவ்வளவுதான் வேற என்ன பண்றது? என்ன சிரிக்கிறாங்க? சரி, அதுக்கு 1947 சொல்ல முடியும். அதனால இங்கிலீஷ்காரங்க என்ன, தமிழ்நாட்டுக்காரங்க என்ன பண்ணாங்க, ஹவு ஓல்ட் ஆர் யூன்னு கேட்க மாட்டாங்க. அது இந்தியன் இங்கிலீஷ் தான். இட் கேன் பி டிரான்ஸ்ஃபர்ட் இன்டு ஆக்டிவ் வாய்ஸ்ங்கிறது கரெக்ட் தான்.
சரி இந்த மாதிரி ஈஸியான க்வெஸ்சனா இருக்கும், வித்தியாசமான ஆன்சரா இருக்கும். அதுதான் டெட்டோட க்வெஸ்சன்ஸ். நீங்க ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் எடுத்து பாருங்க, கண்டிப்பா ரெண்டு மூணு க்வெஸ்சன் அந்த மாதிரிதான் இருக்கும். அது இதோட பரவாயில்ல, டென்த் ஸ்டாண்டர்ட் எடுத்து பாருங்க, இங்கிலீஷ் க்வெஸ்சன் பண்றல கன்வேயிங் த கரெக்ட் மீனிங் கொடுத்துருப்பாங்க. கன்வேயிங் த கரெக்ட் மீனிங் இருக்கும், அதை குறிச்சு வச்சு போய் பாருங்க, அதுல இருந்து கேட்பாங்க. பேங்க் எக்ஸாம் போங்க, ஒரு பாராகிராஃப் கொடுத்துட்டு டேஷ் டேஷா கொடுத்துருப்பாங்க. டேஷ்ல பிறகு பில்லிங் பிளான்ஸ் கொடுத்துருவாங்க. ஒரு டேஷ்ல லிட்டில்ங்கிற வார்த்தை, இன்னொரு டேஷ்ல அண்டுங்கிற வார்த்தை, இன்னொரு டேஷ்ல லெஸ்ட் LEST அப்படிங்கிற வார்த்தை, இன்னொரு இடத்துல கட்டுங்கிற வார்த்தை, இதை ஃபில்லப் பண்ண தெரியுதுன்னு பார்ப்பாங்க. அந்த ஒரே பாராகிராஃப் கொடுத்து பத்து கொஸ்டின் கேட்டா அதுலயே எல்லா கிராமரும் முடிஞ்சு போயிடும். இந்த மாதிரிதான் உங்களுக்கு கொஸ்டின் வரும், ஏதாவது ஒன்னு ரெண்டு கொஸ்டின் அந்த மாதிரி தான் வரும். அதுக்காக சொல்றேன், பேங்க்ல இங்கிலீஷ் கொஸ்டின் எப்படி ஒரு டைப் எடுத்து வாட்ச் பாருங்க. இப்ப ரீசெண்டா நடந்தது ஏதாவது டிஎன்பிசி குரூப் ஒன்னு இப்ப நடந்துச்சு, அதோட இங்கிலீஷ் எடுத்து வாட்ச் பாருங்க. இங்கிலீஷ் போர்ஷன் இருந்துச்சு, அதை வாட்ச் பாருங்க. எப்படி எல்லாம் கேட்கறேன், டிஃபரெண்ட் டைப்ஸ் கேட்கறேன். உங்களுக்கு கேட்டிருக்காங்க டெட்ல PQRS கொடுத்தாங்க, ஒரு டெட்ல PQRS வருஷ பிரகாரம் சென்டென்ஸ் ரீ அரேஞ்ச் பண்ணி எழுதுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஒரு ஸ்டோரி மாதிரி கொடுத்துட்டு நான் புரிய தலைமை கல்வியில் எழுதினப்ப கூட அந்த மாதிரி தான் கொடுத்தாங்க. என்னுடைய 1500 கொஸ்டின் அதை எடுத்து பாத்தீங்கன்னா அதை வாங்கினவங்களுக்கு தெரியும். அது புதிய 1500 கொஸ்டின் ஃபுல்லா புதிய தலைமுறை வந்தது. அது எங்க டீம் அப்படியே புதிய தலைமுறை நினைப்போம். வாஸ்ங்கிறது கற்பனை, குறிச்சுக்கோங்க. வாஸ் என்பது கற்பனை, டுடே என்பது இன்னைக்கு. இன்னைக்கு அவர் வந்து உயிரோட வந்து இருங்கன்னு சொன்னா அவனால இருக்க முடியாது. அதனால எப்ப கற்பனையான வாக்கியங்கள் வருதோ அப்ப நீங்க ஐக்கு எடுத்து வாஸ் போடலாம், ஐக்கு எடுத்து வேர் போடலாம். ஷேக்ஸ்பியர்ங்கிற மனிதனுக்கு பின்னாடி வாஸ் வேர் எதுனா போடலாம். சோ இஃப் ஷேக்ஸ்பியர் வாஸ் அலைவுன்னு சொல்லலாம், இஃப் ஷேக்ஸ்பியர் வேர் அலைவுன்னு சொல்லலாம். ஆனா நிறைய இடத்துல ஆனா காமனா வர்றது என்னன்னா வேர் தான் வரும். இப்ப ஐ வேர் எ பேர்டு, நான் ஒரு பறவையாக இருந்தால் கற்பனை. கற்பனையான வாக்கியங்களுக்கு வேர் வரும், ஆனா சில இடங்கள்ல வாஸ் வர்ற சான்ஸ் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் வந்து கற்பனையான ஒரு வாக்கியத்தை கொடுத்து, கற்பனையான ஒரு வாக்கியத்தை கொடுத்து வாஸ் ஒரு ஆப்ஷன், வேறுங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்தா நீங்க வேற டிக் பண்ணுங்க, வேறுங்கிறத டிக் பண்ணிருங்க, வாஸ்ங்கிறத செகண்ட் ஆப்ஷனா வச்சுக்கோங்க. தப்பிதாரி வாஸ் கொடுத்துட்டு வந்தா தப்பு இல்ல. உங்களுக்கு நான் கிராமர் புக் எடுத்து வச்சேன், அந்த ரெய்மண்ட் மர்ஃபிங்கிற புக்கோட இருந்தா பாருங்க, புளூ கலரு சிங்கிச்சா, மஞ்சள் கலர் சிங்கிச்சா, ரெண்டு புக் இருக்கு. ரெய்மண்ட் மர்ஃபிங்கிறவர் அவர் நீட்டா எழுதியிருக்காரு, அவர் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில ப்ரொஃபஸரா இருக்காரு. ஐக்கு எடுத்து வாசம் போட்டுக்கலாம், ஐக்கு எடுத்து வேறும் போட்டுக்கலாம். ஷேக்ஸ்பியர் எடுத்து வாசம் வரலாம், வேறும் வரலாம். கற்பனையான வாக்கியமா இருந்தா ஷேக்ஸ்பியர் மட்டும் இன்னைக்கு உயிரோட இருந்திருந்தா அவர் இன்னைக்கு எல்லாம் எல்லா சீரியல்லையும் டிவி சீரியல் போய் எல்லா டிவிலையும் சீரியல் எழுதிட்டு இருப்பாரு, நாடகம் எழுதிட்டு இருப்பாரு. இது கற்பனையான அமைப்பு. சோ வாஸ் வர தப்பு இல்ல, டுடே சேர்ந்து வர தப்பு இல்ல. சோ ஆப்ஷன் ஏ கரெக்டா தான் இருக்கு. இந்த பக்கம் வாஸ் டுடே, ஆப்போசிட் சைடு மெயின் கிளாஸ்ல உட் பி ரைட்டிங். அந்த உட்டுங்கிறது கற்பனைக்கு வர்றதுதான். அதுக்கெல்லாம் மனைவி மார்கள் தான் கற்பனை நினைச்சிடாதீங்க. எனக்கு ஏன் நான் என்னுடைய மனைவி வந்து உட்பின்னு கூப்பிடுவேன். அப்ப உட்பில கற்பனை அர்த்தம் இல்ல. நீங்களாக இருந்திருந்தால் நான் அவங்க கிட்ட பேசிருக்க மாட்டேன். உங்க இடத்துல நான் இருந்திருந்தேன்னா நான் அவங்க கிட்ட பேசிருக்க மாட்டேன். இஃப் ஐ வேர் யூ இன் யுவர் பிளேஸ் அர்த்தம். If I were you in your position, I would not listen to him. அது கரெக்ட். சி பாத்தீங்கன்னா சுட்டு வந்திருக்கு. இந்த சுட்டு கெட்டு அண்டர்லைன் பண்ணுங்க. சீல வந்து சுட்டு கெட்டு என்பது கண்டிப்பாக இப்ப நீங்க நல்லா படிச்சா. இந்த சுட்டு கெட்டுங்கிறது ஃபியூச்சர்ல வர்றது கிடையாது. நீங்க இந்த மாடல் ஆக்சிலரியும் ஒரு சாப்டர் இருக்கு பாத்தீங்களா, கேன் குட்டு மே மைட் எல்லாம் எடுத்து பாருங்க. இந்த கேனு மே இதெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பிரசன்ட்ல வர ஃபியூச்சர்லயும் வரும். குட்டு சுட்டு மைட்டு உட்டுக்கெல்லாம் டென்ஸ் கிடையாது. அப்போ சொல்லுவோம் உட்டு அப்படின்னா பாஸ்ட் ஃபார்ம், வில்லுன்னா பிரசன்ட் ஃபார்ம் சொல்லுவோம். அது சில இடங்களுக்கு மட்டும்தான், எல்லாருக்கும் ஒத்து வராது. உட்டுங்கிற நேத்து நீங்க சொல்லலாம், எஸ்டர்டே ஐ வுட் விசிட், எஸ்டர்டே ஐ வுட் விசிட் த பிளேஸ். நேத்து நான் அந்த இடத்துக்கு போயிருந்தோம் ஆசைப்பட்டேன். டுடே ஐ வுட் கோ டு த பிளேஸ், இன்னைக்கு அந்த இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறேன். டுமாரோ ஐ வுட் கோ டு த பிளேஸ், நாளைக்கு அந்த இடத்துக்கு நான் போகணும்னு விரும்புறேன். உட்டு வந்து எல்லா டென்ஸுக்குமே வரும், சுட்டு எல்லா டென்ஸுக்கும் வரும், குட்டு மைட்டு இது எல்லா டென்ஸுக்குமே வரும். வெறும் பாஸ்ட் போட்டு அடக்கிட கூடாது. அதனால அதுக்கு பேர் மாடல் ஆக்சிலரின்னு பேர் வச்சிருக்காங்க. மாடல் ஆக்சிலரிய மத்த டென்ஸ் வந்து பிரிச்சுட்டாங்க. காரணம் என்னன்னா அது டென்ஸ் கிடையாது, அதுக்கு ஐஎன்ஜி ஃபார்ம் கிடையாது. ஐஎன்ஜி மைட்டுக்கு ஐஎன்ஜி ஃபார்ம் கிடையாது, சுட்டுக்கு ஐஎன்ஜி ஃபார்ம் கிடையாது, வில்லுக்கு ஐஎன்ஜி ஃபார்ம் கிடையாது. ஆனா டூவுக்கு ஐஎன்ஜி இருக்கு, ஹேவுக்கு ஐஎன்ஜி இருக்கு, இஸ்ஸுக்கு ஐஎன்ஜி பீயிங் இருக்கு. ஐஎன்ஜி உள்ளதெல்லாம் ஆக்சிலரியா பிரிச்சுட்டாங்க, மெயின் ஒர்க் ஆக்கிட்டாங்க. ஐஎன்ஜி இல்லாதவெல்லாம் மாடல் ஆக்சிலரிங்கிற பேர்ல கொண்டு போயிட்டாங்க.
மாநிலத்தில் வந்து எஸ்சிஎஸ் கிடையாது. ஆனா ஆசிரியர் இப்ப டூவுக்கு எஸ்சிஎஸ் இருக்கு, கோவுக்கு எஸ்சிஎஸ் இருக்கு, கம்முக்கு எஸ்சிஎஸ் ஃபார்முலா வரும், ஆனா இதுக்கு வராது. சோ இந்த மாநிலத்தில் வரைக்கும் ஆசிரியர் வெறுப்புக்குள்ள வித்தியாசம் இதுதான். சோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இங்க ஷுட் கெட்டுங்கிறது பிரசன்ட் டென்ஸ் குறிச்சுங்க. அது பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கு. இஃப் யூ ஷுட் கெட் இன் டு ஸ்டடிஸ், கண்டிப்பா நல்லபடியா நீங்க படிச்சீங்கன்னா யூ வில் நாட் கெட் அவுட் ஆஃப் எக்ஸாம். எக்ஸாம் விட்டு நீங்க ஃபெயில் ஆகி வெளியில வரமாட்டோம், எக்ஸாம் விட்டு வெளியில வரமாட்டோம் அப்படின்னா எக்ஸாம் விட்டு ஃபெயில் ஆகி வெளியில வரமாட்டோம் அர்த்தம். ஏற்கனவே இஃப்னாவே கண்டிஷன் தான், இஃப்னு சொன்னாவே கண்டிஷன் தான். அந்த கண்டிஷனோட நம்ம இன்னொரு கண்டிஷனை சேர்த்து சொல்றோம். என்ன கண்டிஷன்? ஷுட். இப்பே கண்டிஷன் தான், அதுக்கு மேல இன்னொரு கண்டிஷன். இது இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கு இங்கிலீஷ்ல. இஃபுக்கு அடுத்து சுட்டு வரக்கூடாதுன்னு சொன்னா தவறு, இஃபுக்கு அடுத்து மஸ்ட் வராதுன்னு சொன்னா தப்பு. கேட்பாங்க சில பேர், இஃப்னாவே கண்டிஷன் தானே, அப்புறம் அதுக்கு இன்னொரு சுட்டு போடுற? இது தமிழ்ல எந்த மாதிரினா, பள்ளி டவுனுக்கு போயிட்டு நான் திரும்பி வரும்போது தமிழ்ல சொன்னா நல்லா இருக்கு. இது இங்கிலீஷ்ல சொல்லி பாருங்க, இங்கிலீஷும் தமிழ் கலந்து, நானு பழனிக்கு மதியம் சாப்பிடறதுக்கு பழனி டவுனுக்கு போயிட்டு ரிட்டர்ன்ல திரும்பி வரும்போது என்ன தப்பு? பழனி டவுனுக்கு போயிட்டு நான் ரிட்டர்ன்ல திரும்பி வரும்போது ரிட்டர்ன் ஆனாலும் திரும்பி வர்றது, திரும்பி வரனாலும் திரும்பி வர்றது, இந்த மாதிரி இங்கிலீஷ்ல சரியா? So if you should get into studies correct, you will not. So முன்னாடி இப்புக்கு அடுத்து ஷுட் கெட்டுங்கிறது பிரசன்ட் டென்ஸ் சொல்லிட்டேன். பின்னாடி ஃபியூச்சர் டென்ஸ் வந்திருக்கு, கரெக்டான அமைப்பு. அடுத்து டி வாங்க, இது வந்து இன்வர்ஷன் பேரு. டில இருக்கிறது இன்வர்ஷன் குறிச்சுங்க. டில இருக்கிறது இன்வர்ஷன். இன்வர்ஷன் அப்படின்னா தலைகீழாக, இன்வர்ஷன் தலைகீழாக. ஐ என் ஐ என் விஇஆர் எஸ்ஐ ஓஎன் இன்வர்ஷன் தலைகீழா. கீழே குறிப்பு எழுதிக்கங்க தனியா, இஃப் அல்லது அன்லஸ், இஃப் அல்லது அன்லஸ், இஃப் அல்லது அன்லஸை நீக்கிவிட்டால், இஃப் அல்லது அன்லஸை நீக்கிவிட்டால் மீதி உள்ள பகுதியை, மீதி உள்ள பகுதியை, மீதி உள்ள பகுதியை பொருள் மாறாமல் சொல்ல வேண்டுமானால், மீதி உள்ள பகுதியை பொருள் மாறாமல் சொல்ல வேண்டுமானால், பொருள் மாறாமல் சொல்ல வேண்டுமானால் அப்படி போட்டு ஒரு கோலன் மார்க், பொருள் மாறாமல் சொல்ல வேண்டுமானால் கோலன் மார்க் டேஷ், ஒரு கோலன் மார்க் வச்சு டேஷ் போட்டுட்டு கீழே எழுதுங்க. ஆக்சிலரி வெர்பு, ஆக்சிலரி வெர்பு பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் மெயின் வெர்பு பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் எக்ஸெட்ரா என்ற அமைப்பில் எழுத வேண்டும். ஆக்சிலரி வெர்பு பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் மெயின் வெர்பு பிளஸ் எக்ஸெட்ரா என்ற அமைப்பில் எழுத வேண்டும். இப்ப கீழே ஒரு க்வெஸ்சன் பார்த்துட்டு அப்புறம் மேல வருவோம். கீழே ஒரு சென்டென்ஸ் எழுதுங்க. இஃப் யூ ஷுட், இஃப் யூ ஷுட், இஃப் யூ ஷுட் கோ தேர், இஃப் யூ ஷுட் கோ தேர், இஃப் யூ ஷுட் கோ தேர் கமா you can meet him, you can meet him, if you should go there you can meet him compulsory. இந்த நேரத்துக்கு கரெக்டா ஏற்கனவே அவர் அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்காரு மேனேஜர், 12:58 உங்களை வர சொல்லியிருக்காரு. இந்த நேரத்துல நீங்க கண்டிப்பா அங்க போனீங்கன்னா மேனேஜர் பாத்திரலாம் அப்படின்னு அழுத்தி சொல்றப்ப நீங்க சுட்டு போடலாம், தப்பு கிடையாது. இப்ப கீழே ஒரு க்வெஸ்சன் எழுதிக்கீங்க. டூ த இன்வர்ஷன், டூ த இன்வர்ஷன், டூ த இன்வர்ஷன். இந்த நான் கொடுத்த கேள்விக்கு இப்ப இன்வெர்ஷன் என்னன்னு கேட்பாங்க எக்ஸாம்ல. இதுக்கு இன்வெர்ஷன் என்ன? இப்ப எடுத்துட்டு இன்வெர்ஷன் சொன்னாவே இப்ப எடுத்துடணும். இப்ப எடுத்துட்டு அங்க வெர்பு எது, முதல் பகுதியில் எது வெர்பு? சுட்டு கோ. சுட்டு கோவில் எது ஆக்சிலரி? முதல்ல வர்றதுதான் ஆக்சிலரி, சுட்டுதான் ஆக்சிலரி. எது மெயின் வெர்பு? கோ மெயின் வெர்பு. அப்படியே நான் சொன்ன ஃபார்முலா பிரகாரம் எழுதுங்க. நான் சொன்ன ஃபார்முலா பிரகாரம் அப்படி சென்டென்ஸ் மாத்தி இன்வெர்ஷன் பண்ணுங்க. Should you go there? Should you go there? You can meet him. And the etcetera angle appadiye vandrom. You can meet him. Should you go there? You can meet him. அப்ப நீங்க ரெண்டு வகையில சொல்லலாம். சாதாரண சொன்னா நீ அங்க மேனேஜர் போய் பார்க்கணும்னா இந்த டைத்துக்கு போயிடுறா அப்படின்னு சொல்லலாம்.
இதுவே மேனேஜரை பார்க்க வேண்டும் என்றால் நீங்கள் இந்த நேரத்துக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு இலக்கிய நடையில பேசுனீங்கன்னா இதுதான் இலக்கியம் இல்ல. முதல்ல பேசுனது இன்ஃபார்மல் குறிச்சுங்க. நம்ம முதல்ல நான் க்வெஸ்சன் பண்ண பாருங்க, இஃப் யூ ஷுட் கோ அது இன்ஃபார்மல், அது பேர் இன்ஃபார்மல் இங்கிலீஷ். ரெண்டாவது சொன்னது பேர் ஷுட்யூன்னு ஆரம்பிச்சிங்க பாருங்க, அது பேர் ஃபார்மல் இங்கிலீஷ், அது ஃபார்மல் இங்கிலீஷ். அழகுக்காக பேசுறது, முதல்ல பேசுனது புரிஞ்சுக்கிறதுக்காக பேசுறது, அடுத்து பேசுறது அழகுக்காக பேசுறது, ஒரு மேடை பேச்சுக்காக பேசுறது, கவிதைகள் கட்டுரைகள் எழுதுறதுக்காக பேசுறது. அப்படி பார்த்தீங்கன்னா யாருமே எழுதுனது இந்த ராமன் சீதை கதை யார் எழுதுது? கம்பனா இல்ல கம்பராமாயணம்? கம்பரன் கம்பராமாயணம், ராமாயணம் வால்மீகி. சரி, இப்ப நம்ம கம்பரே வச்சுக்கோங்க. கம்பர் என்ன கண்டென்ஸ் இதே சீதை கண்டனா? கண்டென்ஸ் இது யார் சொன்னாரு? வால்மீகி இல்ல கம்பரா? கம்பர். அப்ப அவர் சொல்லியிருக்காரு இலக்கிய நடையில ஃபார்முலா சொல்லியிருக்காரு. போய் பார்த்தேன், சீதை அங்க உட்கார்ந்து இருந்துச்சு, அழுதுட்டு இருந்துச்சு, நீ கவலைப்படாதமா, நான் வந்து கூட்டு போற சொல்லிட்டு இருந்தேன். இது இப்ப இன்ஃபார்மல் இங்கிலீஷ் க்வெஸ்சன். விச் ஆப்ஷன் டஸ் நாட் இன் ப்ராப்பர் ஆர்டர்? எல்லாமே ப்ராப்பர் ஆர்டர்ல இருக்கு, எதுவுமே ப்ராப்பரான ஆர்டர்ல இல்லாம இல்ல, எல்லாமே கரெக்டா இருக்கு. அப்ப எது ஆன்சர்? ஆல் கரெக்ட், ஆல் கரெக்ட். அப்ப எப்படி எல்லாம் ஆர்டர் வருது பாருங்க. நம்ம படிச்ச ரூலுக்கும் இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. எதுல வித்தியாசத்தை பார்த்துட்டோம்? சீல வித்தியாசம் இருக்கு, டீல வித்தியாசம் இருக்கு, சி டி அந்த ரெண்டுமே வெர்போட அமைப்பு கொஞ்சம் மாறி இருக்கு, டென்ஸ் மாறி வருது. இந்த மாதிரி நீங்க எழுதிக்கலாம், தவறு கிடையாது. சரி, அடுத்தது ஐ விஷ். அடுத்த ஒரு க்வெஸ்சன் எழுதுங்க. ஐ விஷ், நான் ஆசைப்படுகின்றேன். ஐ விஷ், விஷ் வந்து டபுள்யூ ஐ எஸ் எச். ஐ விஷ் டேஷ், ஐ விஷ் டேஷ் புல் ஸ்டாப். I wish dash full stop. Option A. It has been possible. It has been possible. It has been possible. Option B. It would be possible. It would be possible. It would be possible. Option C. It were possible. It were possible. It were possible. Option D. B, C correct. B, C correct. B, C correct. பேர் எது கரெக்டானது கண்டுபிடிக்கணும். சொல்லுங்க. ஐ விஷ் வந்துச்சுன்னா, ஐ விஷ் வந்துட்டா ஒரு விருப்பம், விருப்பம் வந்து கற்பனை, அந்த விருப்பம் வந்து பூர்த்தி அடைஞ்சாதான் அது உண்மையாகும். அப்ப கற்பனைங்கிற மீனிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா வேர் வரலாம், உட்டு வரலாம், வேறு உட்டு கற்பனைக்கு வரலாம் குறிச்சு வச்சுங்க. இந்த குறிப்பை எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஈஸி. கற்பனைகளுக்கு வேர், வேர்ங்கிறது WERE, வேர் கமா உட்டு வரலாம். கற்பனைகளுக்கு வேர் கமா உட்டு வரலாம், வேர் கமா உட்டு வரலாம். அப்படி பார்த்தா எதுன்னு கரெக்ட்? ரெண்டாவது ஆப்ஷனும் மூணாவது ஆப்ஷனும் கரெக்ட் சொல்ற, நாலாவது ஆப்ஷன் கரெக்ட். ஆன்சர் வந்து கடைசி ஆப்ஷன், ஆப்ஷன் வந்து கடைசி ஆப்ஷன் கரெக்ட். சரி, அதேமாதிரி இந்த வாரம் புதிய தலைமுறை கல்விங்கிற புக்கு தான் பஜாருக்கு வரல, அது யாரும் வாங்கிட்டு வந்திருக்கலாம். இங்கிலீஷ் எதாவது போட்டிருக்காங்களா? ஹேட் கான். அடுத்த ஒரு க்வெஸ்சன் எழுதுங்க. இஃப் ஐ ஹேட் கான் டு த பார்ட்டி, இஃப் ஐ ஹேட் கான், If I had gone to the party, last night, if I had gone to the party last night, comma, I dash now. If I had gone to the party last night, comma, I dash now. Option A. Would be tired. நேற்று நான் பார்ட்டிக்கு போய் இருந்திருந்தேன், இந்நேரம் நான் டயர்ட் ஆயிருந்திருக்கேன். சரியா? அடுத்தது ஆப்ஷன் பி. Would have been tired. Option C. Will tired.
absentee. Shall be tired. Shall be tired. Shall be tired. Sariya. If I had gone to the party, if I had gone to the party, it is subordinate class. If I had gone to the party, it is subordinate class. Subordinate class, it is verb. Had gone. Had gone. Had gone, what is tense? Past perfect tense. Had gone, past perfect tense. Past perfect tense, what is type? Type number 3. If you number 3, what is the name? Number 3 பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய ஆன்சருக்கும் அப்படியே மாறி போயிடும். சரியா? அப்ப டைப் நம்பர் 3 நம்ம என்ன சொல்லியிருக்கோம் பாருங்க. டைப் நம்பர் 3 had plus v3 அது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸோட ஃபார்முலா வந்து had plus v3 அதுதான் இங்க வந்திருக்கு. had gone-ங்கிறது had plus v3 தான் வந்திருக்கு. அப்படி வந்தா அந்த ரெண்டாவது பகுதின்னு சொல்லக்கூடிய மெயின் கிளாஸ் எப்படி இருக்கணும்? would have V3, Utica V3, அல்லது Utica B V3 இருக்கணும். அப்படி பார்த்தா ஹேவே இல்லையே, ஹேவே இல்ல. அப்ப க்வெஸ்சன் தப்பான்னு கேட்டா இல்ல. இதுக்கு நீ என்ன பண்ண மீனிங் பார்க்கணும். நேத்து நான் சாயந்தரம் நான் பார்ட்டிக்கு போயிருந்தா இந்நேரம்ல நான் டயர்டா இருப்பேன். மீனிங் பாருங்க. நேத்து நான் சாயந்தரம் பார்ட்டிக்கு போறது பாஸ்ட், இப்ப நான் டயர்டா இருப்பேங்கிறது பிரசன்ட். அப்ப பிரசன்ட்டும் பாஸ்டும் கலந்து வருது. அப்ப என்னென்ன டைப் கலந்து வருது? டைப் என்னென்ன டைப் கலந்து வருது? முதல் பாதியில டைப் நம்பர் 3 வருது. முதல் இரண்டாவது பாதி உட்பிங்கிறது பிரசன்ட் டென்ஸ். குறிச்சுங்க, உட்பி என்பது பிரசன்ட் டென்ஸ். இந்த இடத்துல அது பிரசன்ட் டென்ஸ், இந்த இடத்துல அது பிரசன்ட் டென்ஸ்ல வருது. இந்த இடத்துல பிரசன்ட் டென்ஸ் நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? நான் எப்படி கண்டுபிடிச்சேன்? அங்க என்ன வார்த்தை இருக்கு கடைசியா? நவ்னு ஒரு வார்த்தை இருக்கு, அதை வச்சு கண்டுபிடிக்கணும் நம்ம. அப்ப நேத்து நான் பாட்டிக்கு போயிருந்தேன், இந்நேரம் நான் டயர்டா இருப்பேன். இப்ப நான் டயர்டா இருந்திருப்பேன். நவ் நவ்ங்கிறது பிரசன்டென்ஸ்ல வர்றது, டோட்டலா பிரசன்டென்ஸ்ல வரக்கூடியது. அப்ப மூணாவது மாடலும் முதல் மாடலும் கலந்துருச்சு. கீழே எழுதி வச்சுங்க, டைப் நம்பர் 3 and 1 கலந்து வரலாம் அப்படி எழுதி வச்சுக்கணும். டைப் நம்பர் 3 டைப் நம்பர் 1 பொருள் தருவதாக இருந்தால் கலந்து வரலாம். பொருள் தருவதாக இருந்தால் கலந்து வரலாம். டைப் நம்பர் 3 டைப் நம்பர் 1 பொருள் தருவதாக இருந்தால் கலந்து வரலாம், தவறு கிடையாது. இப்ப நான் சொல்றது எல்லாமே உங்களுக்கு பிளஸ் 1 பிளஸ் 2 அதே நாலாவது சாப்டர் நினைக்கிறேன். பிளஸ் 1 பிளஸ் 2 மூணாவது நாலாவது சாப்டர்ல கண்டிஷனல் கிளாஸ் ஒரு சாப்டர் இருக்கு. அதுல போய் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டைப் கலந்து கலந்து கொடுத்துருக்காங்க. அதுதான் டெட்ல கொஸ்டின் வரும். அப்படி ஒன்னாவது டைப் ரெண்டாவது டைப் சொல்ல சொல்லவே எடுத்து தரமாட்டாங்க. அதுல வித்தியாசம் எது? அது ஜீரோ டைப் கேட்பாங்க. ஜீரோ டைப் கேட்பாங்க. இந்த மூணாவது டைப் அடிக்கடி கேட்பாங்க. டைப் நம்பர் 3 அடிக்கடி கேட்பாங்க. ஏன்னா டைப் நம்பர் 3 அந்த மாதிரி கேட்கக்கூடியது. ஸோ ஜீரோ டைப் டைப் நம்பர் 3 எல்லாம் அடிக்கடி தவறு எரர் கரெக்ஷன்ல கேட்பாங்க. எரர் கரெக்ஷன்ல கேட்பாங்க, டென்ஸ்ல கேட்பாங்க, வெர்ப்ல கேட்பாங்க, இந்த மாதிரி கண்டிஷன் கிளாஸ்ல கேட்பாங்க. ஸோ இப்போ மீனிங் மட்டும் கரெக்டாக பார்த்துங்க. நேற்று நான் பாட்டிக்கு போயிருந்தேன், இந்நேரம்லாம் நான் டயர்டாக இருப்பேன். மீனிங் கரெக்டாக இருக்கு. முதல்ல வர்றது ஹேடு காம்ங்கிறது மூணாவது டைப். வுட் பீங்கிறது வெர்ப்பு. டயர்டு வெர்ப்பா? டயர்டு என்பது வெர்ப்பா? டயர்டு என்பது வெறுப்பு கிடையாது. அதுக்கு பேரு அது ஐ உட் பி டயர்டு. டயர்டு யாரு? டயர்டுங்கிறது இருக்கிற நிலைமையை சொல்லுதா இல்ல என்னைய சொல்லுதா? ஐ உட் பி டயர்டு இருக்கிற நிலைமை அது அட்வெர்பு. டயர்டு என்பது அட்வெர்பு, வெறுப்பு கிடையாது. வெறுப்பு நினைச்சுதான் டயர்டு என்பது இங்க அட்வெர்பு, அது வெறுப்பு கிடையாது. உட் பி மட்டும்தான் வெறுப்பு. அதுதான் பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கு. அது ஏன் பிரசன்டென்ஸ் பாத்தீங்கன்னா நவங்கிற வார்த்தை வந்துருச்சு, அதனால பிரசன்டென்ஸ். சோ அடுத்த ஆப்ஷன் எதுப்பாங்க உனக்கு? அடுத்த ஆப்ஷன் உடனே பீன் டயர்ட் இருக்கு. ரெண்டாவது ஆப்ஷன் நான் டயர்டாக்கப்பட்டிருப்பேன். நேற்று நான் பார்ட்டிக்கு போயிருந்தேன், இன்னைக்கு நான் டயர்டாக்கப்பட்டிருப்பேன். அது டயர்ட் ஆயிருப்பேன்னு சொல்லுவோம். டயர்டாக்கப்பட்டிருப்பேன் யாரும் சொல்றதில்லை. சோ ரெண்டாவது ஆப்ஷன் வந்து பேசிய ஆப்ஷன் வேண்டாம். மூணு வந்து வில் டயர்டு. வில்லு மட்டும் தனியா வெறுப்பா வந்திருக்கு. டயர்டு வந்து அட்வெர்பா வந்திருக்கு. வெறும் வில்லு வெறுப்பா வராது. டயர்டு வந்து அட்வெர்பு, ஆனா வெறும் வில்லு வெறுப்பு கிடையாது. ஷால் பி டயர்டு, அது ஷால் பிங்கிறது ஃபியூச்சர், இனிமேல். இனிமேலுங்கும் போது நவ் வராது. கொஸ்டின்ல ஒரு நவ் வந்திருக்கு. நவ் வந்ததுனால என்ன தப்பு? கடைசி ஆப்ஷன் தப்பு. சோ ரெண்டாவது ஆப்ஷன் பேசி வயசுல வந்ததுனால தப்பு. மூணாவது ஆப்ஷன் வந்து வில்லு மட்டுமே வெறுப்பா இருக்குது. டயர்டு வெறுப்பு அல்ல.
அது அட்வர்பா இருக்கு, ஆனா வில்லு மட்டும் தனியா நிறுத்தா வராது. அடுத்து பி வந்து ஐ ஷால் பி டயர்ட்ங்கிறது ஃபியூச்சர் டென்ஸ்க்கு போயிருச்சு. இது நவ்ங்கிறது பிரசிடென்ஸ்ல உட்காந்துருக்கு. அப்ப ஒரே ஆப்ஷன் எது கரெக்ட்? ஏ மட்டும்தான் கரெக்ட். இந்த மாதிரி டைப் வந்து மாறி மாறி வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு ஒண்ணு சொன்னேன், ஒரு சென்டென்ஸ் ஒண்ணு சொன்னேன், அதை ஃபில்அப் பண்ணி பார்க்கலாம். He dash Ya will option இது. He dash ya will. Will வந்து WIL தான். He dash ya will. சரி, He dash ya wills போட்டுங்க. Wills அந்த வில்ல எஸ் சேர்த்துங்க. He dash wills. He dash ya wills. ஆப்ஷன் ஏ வந்து, ஆப்ஷன் ஏ வந்து வெறும் வில்லு மட்டும் போடுங்க, வெறும் வில்லு. ஆப்ஷன் பி வில்ஸ், வில்ஸ். ஆப்ஷன் பி வந்து வில்ஸ். ஆப்ஷன் சி இஸ் வில்லிங், இஸ் வில்லிங், இஸ் வில்லிங். ஆப்ஷன் டி ஹாஸ் வில்ட், ஹாஸ் வில்ட், WILLED has willed. ஆப்ஷன் டி, டி முடிஞ்சா சரி. நாலு ஆப்ஷன் எது கரெக்ட்? அவே ஒரு வில்ஸ் சிகரெட் குடிக்கணும்னு ஆசைப்படுறான். அவே ஒரு வில்ஸ், அது ஏன் வில்ஸ் சொன்னேன், ஏன் வில்ஸ், ஒரு வில்ஸ் சிகரெட் குடிக்கணும்னு ஆசைப்படுறான். அந்த ஆசைப்படுறதுங்கிறத அங்க இருக்கு. ஏ ஆப்ஷன் இருக்கு, பி இருக்கு, சி இருக்கு, எல்லாமே ஆசைப்படுகின்றான். இப்ப வில்லுனா ஃபியூச்சர்ல வர்ற வில்லு வேற, ஆசைப்படுகின்றேன்ங்கிற வில்லு வேற. இப்ப சார் வந்து கோயம்புத்தூர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, இவர் ஒரு வில்லிங்னஸ் கொடுக்குறாரு, எனக்கு எங்க ஊர் பதனிலேயே ஆபீசர் வேலை கொடுங்க. அப்ப இவர் கொடுக்குற ரெக்வசிஷன் லெட்டர் வந்து வில்லிங்னஸ் கொடுப்பாரு, அந்த விருப்பத்தை சொல்லுவாரு. பெரியவங்க என்ன எழுதி வச்சுட்டு போய் சேர்றாங்க, பெரியவங்க என்ன எழுதி வச்சுட்டு போய் சேர்றாங்க, உயிலு. அது இனிமேல் உயிலுன்னு சொல்லாதீங்க, கேவலம் அது. நம்ம ஆளு அப்படியே மாத்தி மாத்தி கடிச்சு துப்பி வில்லுங்கிற ஒரு அழகான வார்த்தை, அது வில்லுன்னு சொல்லக்கூடாது, வில் அப்படின்னு சொல்லணும். விருப்பம் ஒரு மீனிங் இருக்கு. அப்ப வில்லுங்கிறது ஃபியூச்சர் டென்ஸ்ல ஆக்சிலரியா வரக்கூடிய ஒரு வார்த்தை இருக்கு. சோ இங்க நான் கொடுத்திருக்கிறது விருப்பம் வார்த்தையை கொடுத்திருக்கிறேன். எது வரும்? ஏ என்னப்பா, ஹீ வந்திருக்குப்பா, ஹீ வந்திருக்குல்ல. ஹீ வந்தா வெறுப்போட எஸ் சேரும்ல, ஹீ வந்துச்சுன்னா வெறுப்போட எஸ் சேரும்ல. அப்ப வில்ஸ், ஹி வில்ஸ், ஏ வில்ஸ். வில்லுங்கிறத மெயின் வெர்ப் ஆக்கிட்டீங்க. வில்லுங்கிறது இவ்வளவு நாளா நமக்கு ஃபியூச்சர் டென்ஸ்ல வரும் தான் நினைப்போம், ஆனா வெர்ப் மெயின் வெர்ப் ஆயிடுச்சு. அதே மாதிரி என்னால ஒரு கேன் இருக்குல்ல, பால் கேனு, என்னால ஒரு பால் கேனை உருவாக்க முடியும் என்ன சொல்லுவாங்க? ஐ கேன் கேன் ஏ கேன், ஐ கேன் கேன் ஏ கேன். அப்ப ஐ சா ஏ சா சாயிங் த ட்ரீ, ஒரு ரொம்ப மரத்தை அறுத்துக்கிட்டு இருந்ததை பார்த்தேன். ஒரு மணி நேரம் நீங்க இருக்கிறீங்களா சார் அப்படித்தான் அங்கேயும். ஐ சா எஸ் ஐ நவர் சா, சா ரொம்ப இன்னொரு சா பார்த்தேன்னு அர்த்தம். அதான் நீங்க மர அறுவை மில்லெல்லாம் பாருங்க, சா மில்லுன்னு போட்டிருப்பாங்க. அப்ப செத்து தொலைன்னு அர்த்தம் இல்ல, நாம தமிழ்ல சான்னு எழுதிருப்பாங்க, சரியா? சோ இந்த மாதிரி சில வார்த்தைகள் பார்த்து வச்சிருங்க. வில்லிங் அப்படிங்கிறது விருப்பம், விருப்பத்துக்கு ஐஎன்ஜி வேண்டாம் குறிச்சு வச்சுக்கோங்க. விருப்பத்துக்கு ஐஎன்ஜி வேண்டாம். அல்லது இப்ப ரெண்டாவது ஆப்ஷனும் கரெக்ட், கடைசி ஆப்ஷனும் கரெக்ட். ரெண்டு பிளஸ் கடைசி ஆப்ஷன் ரெண்டுமே கரெக்ட். ஹி ஹாஸ் வில்ட் எ வில்ஸ் சொல்லலாம், ஹி வில்ஸ் எ வில்ஸ் ரெண்டு சொல்லலாம். சோ ரெண்டாவது ஆப்ஷனும் கடைசி ஆப்ஷனும் கரெக்ட், ரெண்டுமே தனியா எடுத்து எழுதிக்கிங்க. விருப்பத்துக்கு ஐஎன்ஜி வரக்கூடாது. ஐ லைக் அப்படின்னு சொல்லணும், ஐ ஆம் லைக்கிங் சொல்லக்கூடாது. ஐ லைக் அப்படின்னு சொல்லணும், லைக்கிங் அது தப்பான சென்டென்ஸ். ஐ லவ் அப்படின்னு சொல்லுவாங்க, சொல்லலாம், அது வந்து ஆக்ஷன் இருக்கிறனால, அது ஆக்ஷன் இருக்கிறப்ப நீங்க ஐஎன்ஜி சொல்லணும், தப்பு கிடையாது. அதனால லவ்விங் த பர்சன் அப்படிங்கிறதுல ஐ லவ் மை பேரண்ட்ஸ், ஐ ஆம் லவ்விங் மை பேரண்ட்ஸ் எல்லாமே கரெக்ட். ஆனா லைக்கு வந்து ஐஎன்ஜி வேண்டாம். சரி, அடுத்தது ஒரே ஒரே ஒரு க்வெஸ்சன் அதை முடிச்சுக்கோ. இஃப் த பிக்சர் டேஸ் ஜெனுயின் ஜிஇஎன்யூஐ
genuine. If the picture dash genuine, comma, everybody would be surprised. Everybody would be surprised. உங்ககிட்ட கொடுத்துருக்கக்கூடிய அந்த படம் மட்டும் உண்மையான படமா இருந்தா அந்த படத்தை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. ஆப்ஷன் ஏ எழுதிக்கோங்க. ஆப்ஷன் ஏ வந்து வேர். ஆப்ஷன் பி வந்து வாஸ். ஆப்ஷன் சி போத் கரெக்ட். போத்து கரெக்ட் இல்ல. நான் புதிய தலைமை கல்வி சொல்லல, அதுல எழுதுறப்ப நிறைய க்வெஸ்சன் சொல்லு. போத்து கரெக்ட் ஆல் கரெக்ட்னே கொடுப்பேன். ஏன்னா காரணம் தமிழ்நாடு ஃபுல்லா போறதுனால இது எல்லாமே கரெக்ட் சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டுங்கிறதுக்காக கொடுப்பேன். சரி, அதுக்காக அது கொடுக்கறதா இந்த இடத்துல சொல்லிடுறேன். அது தவறு. போத்து கரெக்ட் தப்பு. ஒன்னே ஒண்ணுதான், ஏன்னா இது நடக்காத ஒரு நிகழ்ச்சி, நடக்கவே முடியாத ஒரு நிகழ்ச்சி. இந்த படம் மட்டும் உண்மையான படமா இருந்த கற்பனை. இந்த மாதிரி அதிகமா கற்பனையில வரும்போது நீங்க பியூரா வேர் மட்டும் போடுங்க, வாஸ் வேண்டாம். ஒரு பியூர் கற்பனையா வந்துச்சுன்னா வாஸ் வேண்டாம், வேர் கரெக்ட். ஏன்னா அந்த படத்தை கையில கொடுத்துட்டு உண்மையிலேயே அது வந்து சேஷ்மீருடைய படங்கள், திருவள்ளுவருடைய படம் கிடையாது. உண்மையிலே திருவள்ளுவர் படம் கிடையாது. உங்களுக்கு தெரியும் திருவள்ளுவருடைய உருவம் வந்து திருவள்ளுவர் உருவம் கிடையாது, அது கற்பனையால வரையப்பட்டது. அப்படி படத்தை கொடுத்துட்டு இதுதான் திருவள்ளுவர் நம்ம சொல்லிட்டு இருக்கிறவங்களா, இது மட்டும் உண்மையான படமாக இருந்தாலும் இல்லையே. அப்ப இது மட்டும் உண்மையான படமா இருந்திருந்தால் சுத்த கற்பனை. சுத்த கற்பனைக்கு வேற தான். அது ஏதாவது பாசிபிலிட்டி இருந்தா கூட நீங்க வாசம் சொல்லலாம். சரியா? அந்த இப்ப ஐ வேரிய பேர்டு, நான் பறவையாக இருந்தால் சுத்த கற்பனை. இன்னைக்கு நீங்க 10 தடவை மரத்துல இருந்து குதிச்சு குதிச்சு பறக்க ட்ரை பண்ணா கூட ஒரு ரெக்கம் முளைக்காது.